ஆனால் ஆண்டவரே, இன்னைக்கு நான் உண்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த சமூகம் என் மேல் வந்து இறங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கக்கூடியவர்கள், அது விரும்பக்கூடியவர்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. யார் யார் எப்படி எப்படி வாஞ்சிக்கிறீர்களோ அப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் ராஜா? ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நான் நெருங்கி வாழக்கூடியதான விதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி காட்டும் ராஜா. ஒரு சாதாரண ஒரு மீட்டிங் அல்ல ஆண்டவரே, நான் நம்மை நோக்கி கத்தாவி கூப்பிட கூப்பிட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும் ராஜா, சக்தி வாய்ந்த ஒரு வல்லமை எனக்கு வேண்டும். யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ உங்களுடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜாவை கூப்பிட ஆரம்பிங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிட ஆரம்பிங்க, முழு வல்லமையோடு ராஜாவை கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு திட்டவட்டமான விதத்தில் உங்களோடு கூட இடைபடுவார். திட்டவட்டமான விதத்தில் ஒரு அக்கினி வந்து இறங்கும். யார் யார் வாஞ்சுகிறீர்களோ இந்த நேரத்தில் உடல் சோர்வுகள் கலைப்புகள் பலவீனங்கள் அத்தனையும் அகற்றி ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை தார, ஆண்டவரே எனக்கு ஒரு வல்லமையை தார, எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று வேண்டிக்கொள். கர்த்தருடைய நிரப்ப ஆரம்பிக்கிறார், கர்த்தருடைய கட்டுகளை உடைக்க ஆரம்பிக்கிறார். யார் யார் வாஞ்சுகிறீர்களோ ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கொள்ள வேண்டிக்கொள்ள கர்த்தர் அந்த சக்தி வாய்ந்த அபிஷேகத்தை தருகிறார். யார் யாருக்கு அது வேணுமோ அக்னியை பெற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள், அபிஷேகத்தினால் நிரம்ப ஆரம்பியுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள், சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள், அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள், கரங்களை அசைத்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். அக்னி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் என்ன. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். ஆண்டவரே என்ற பிள்ளைகளை நிரப்பும், பிள்ளைகளை நிரப்பும். ஒவ்வொருத்தர் மேலும் அந்த கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நீ கர்த்தர் என்னை நிச்சயமாய் தொடப்போகிறார், எனக்கு விடுதலை கிடைக்க போகிறது. நான் அவரிடத்தில் வருகிறேன், கர்த்தர் என்னை புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ராஜா, நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும், அப்பொழுது நான் ஜெயம் பெறுவேன். எனக்கு அந்த வல்லமை என்று இறங்கட்டும், அந்த அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகமடைவேன். ஒரு நீர் எழுந்தருளும், நான் ஜெயம் பெறுவேன். ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கர்த்தவனை தொடுகிறார், கர்த்தர் அந்த வல்லமையினால் நெருப்புகிறார். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆமென். எஸ், எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னிடத்தில் வருபவனை நான் புறமே தள்ளுவதில்லை. இந்த பாடல் பாடும்போதே ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு வார்த்தை சொல்லுவான், கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு சுகத்தை தருவார். தேவரீர் எழுந்திருள்வீர், நான் ஜெயம் பெறுவேன். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் அந்த ஜெயத்தை தரப்போகிறார். முழு வல்லமையோடு நாம் ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எஸ், கைகளை தட்டி பாடுவோம். We'll be right back.
செல்ல செல்ல ரெண்டுல ஒன்னா தான் நீ இருப்ப. ஒன்னு மாய்மாலக்காரனா இருப்ப, இங்க ஒண்ணு வெளியே ஒண்ணு, வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. அடர்த்தம் அபிஷேகம் மாதிரி ஒரு அபிஷேகம், ஆனா நிரம்பி உன்னால வழிய முடியாது, உனக்கு நெருப்பு பற்றி எரியாது. அப்படி ஒரு மாய்மாலக்காரனா இருப்ப அல்லது பற்றி எரிகிற நெருப்பா இருப்ப. இன்னைக்கு ரெண்டுல உன்னை தீர்மானம் பண்ணிக்கோ. உன் உள்ளத்தின் வாஞ்சை எதுவோ அது உனக்கு நடக்கும். இங்க வந்த பிற்பாடு கடமைக்கு கைதட்டி, கடமைக்கு உட்கார்ந்து, கடமைக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, கடமைக்கு முழங்கால் நின்று, அப்படிப்பட்ட ஒரு கெட்டு போன, ஒரு செத்து போன கிறிஸ்தவ ஜீவியம் உனக்கு தூரமா இருக்கட்டும். அப்பா இன்னைக்கு என்னை நெருப்பா மாற்றுமாண்டவரே, என்னை வல்லமையாய் மாற்றுமாண்டவரே. நான் ஜெபிக்க ஜெபிக்க என்மேல் ஒரு அக்னி வந்து இறங்கட்டுங்க தாவி. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே வல்லமை என்மேல் இறங்கட்டும். என்னையே தாங்க முடியாத, அடக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு அக்னி எனக்கு தாரு. ஒரு வார்த்தை சொல்லும் ராஜா, ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகமடைவேன். ஒரு
வார்த்தை நீ சொல்லும் ராஜா, நான் அப்பொழுது சுகமடைவேன். நீர் கர்த்தாவே எழுந்தருளும், அப்பொழுது நான் ஜெயம் ஜெயம் பெறுவேன். அப்பா ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமையை தாரா. இப்பொழுது ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் நான் உனக்காக மைக்கில் ஜெபிக்க போறேன், நீ வேண்டிக்கோ. உனக்கு ஒருவேளை இந்த வார்த்தைகள் தொடப்படும் என்றால் கைகளை தட்டி ஆவில நிரம்ப ஆரம்பே. நேற்றைக்கு நம்ம அழுது புலம்பி எழுந்து நின்று நம்மை சுத்திகரித்தோம். இன்றைக்கு பாவி பாவத்துக்கு என்னை மன்னி ஆண்டவரே என்று ஜெபிக்காத கர்த்தர் மன்னித்தார் என்று விசுவாசி. இன்றைக்கு ஒரு பற்றி எரிகிற ஒரு நெருப்பை, ஒரு அக்னியை விசுவாசி. உன்னையே தாங்க முடியாத, அடக்க முடியாத ஒரு அக்னி அபிஷேகத்தை எதிர்பார். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அக்னி அபிஷேகத்தை தாரும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபித்து முடிக்கிற இந்த நேரத்தில் இந்த பாடலை பாட போகிறோம். நீ அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் நீ அவரிடத்தில் வருவாய் என்றால் அவர் உன்னை புறம்பே தள்ளவே மாட்டா, அவர் உன்னை தள்ளவே மாட்டா. அப்பா ஒரு வார்த்தை சொல்லும், நான் நம்பி ஆசையாய் காத்திருக்கிறேன் ராஜா. கர்த்தர் உன்னோடு பேசுவார், இந்த கூட்டத்தில் உன் கட்டுகளை உடைப்பா. யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபித்து ஜெபித்து ஜெபிக்கிற முடிக்கிற நேரத்தில் ஒரு அக்னியால் நாம் நிரம்புவோம். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நான் மைக்கில் ஜெபிக்கிறேன், நீங்க என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. இரபங்க திட பல கத்திடா, இரபங்க திட பல கத்திடா, பல கத்திடா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு தம்பிமார்க்காய், ஒவ்வொரு தங்கச்சிமார்க்காய், உம்முடைய பரிசுத்த பாதபீடத்தில் நாங்கள் உம்மை கட்டி தழுவி கொண்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது யார் யார் கடந்த கால வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள், விளவினங்கள், பல கஷ்டங்களுக்குள் சிக்கி இப்பொழுது தேவ சமூகத்துக்கு வந்து அபிஷேகத்தில் நிரம்ப முடியாமல், கைகளை தட்ட முடியாமல், ஆவினால் நிரம்ப முடியாமல் யார் யார் கத்தாவே விளவினப்பட்டிருந்தாலும், இப்பொழுது கத்தாவே நாங்கள் ஒரு மனப்பட்டு ஒரு வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் ராஜா. நீ பேசு, நீ பேசு ராஜா. ஒவ்வொரு உடைந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடும் ராஜா. இப்பொழுது கல்லான உள்ளங்கள் உடைக்கப்படட்டும். ஜெபிக்க ஜெபிக்க இவர்களோடு பேச உம்முடைய வார்த்தை இச்சை நிறைந்த அந்த இருதயத்தில் இருக்கிற கெட்ட ஆவிகளை விரட்டட்டும், அசுத்த ஆவிகளை விரட்டட்டும், ஆவியில் நிரம்ப முடியாதபடி தடை பண்ணுகிற வல்லமையை தகர்க்கட்டும். அப்பா ஜெபிக்க ஜெபிக்க கத்தரனை தொடுகிறா, கத்தத்துடைய வல்லமையால் நிரப்புகிறா. ரிசீவ் தி ஃபயர், ரிசீவ் தி டச், இரபக்கத்திடபலகத்திலா. கைகளை தட்டி ஆவியில நிரம்ப, அந்நிய பாஷையில பேச கத்தவனை நிரப்புகிறா, கத்தத்துடைய வார்த்தையை தருகிறா. ஃபயர், இரபக்கத்திடபலகத்திலா. ஆண்டவரே, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட. அக்கினி இறங்கட்ட, அக்கினி இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட. அந்தகாரத்தின் கட்டுகள் தகர்க்கப்பட்டது சுவாமி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, இயேசுவின் ரத்தம் ஜெயம். வல்லமை இல்ல, வல்லமை ஹயே, ஹல்லேலூயா, ஃபயர், இரபக்கத்திலா. தம்பி தங்கச்சிமார் பெற்றுக்கொள், ஃபயர், ஹல்லேலூயா, ஃபயர். வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே, உங்கள் வார்த்தையை ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். பாத்திரம் நிரம்பி வழியிலே நன்றியோடுதான் உம்மை ஸ்தோத்தரித்தேன். பாத்திரம் நிரம்பி வழியிலே நன்றியோடுதான் உம்மை ஸ்தோத்தரித்தேன். ஒரு வார்த்தை சொல்லும், வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. உங்கள் வார்த்தை தம்பி ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும், நான் ஜெயம் தருவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகமடைவேன். நீர் எழுந்தருளும், நான் ஜெயம் தருவேன். வருபவனை நான் புறவே தள்ளுவதில்லை. ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் சுகமடைவேன். நீ எழுந்தருளும், நான் ஜெயம் தருவேன். ஒரு வார்த்தை சொல்லுவேன்.
தள்ளுவதில்லை. இயேசுவே உன் வார்த்தையே சத்தி ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். பாத்திரம் நிரம்பி வழியுதே நன்றியோடு நான் உம்மை சோதரிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே நன்றியோடு நான் உம்மை சோதரிப்பேன். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே உன் வார்த்தையை நம்பி ஆசையாய் உம்மை தேடி வந்தேன். பாத்திரம் நீ நம்பி வழியுதே நம்பியோடு நான் உம்மை சொந்தேன். பாத்திரம் நீ நம்பி வழியுதே நம்பியோடு நான் உம்மை சொந்தேன். தம்பி தங்கச்சிமார் ஒரு நிமிஷம் அப்படியே நாம் எழுந்து நிற்போம். பைபிள் வாட்ச் கண்ணாடி எல்லாத்தையும் ஓரமா வச்சு, எல்லாத்தையும் சீக்கிரம் ஓரமா வச்சு. வாலண்டியர்ஸ் நடுவில் நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மத்தியில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. மைக் கிட்ட இந்த ஸ்பீக்கர் கிட்ட ஃபேன் கிட்ட அனைத்து கொஞ்சம் நின்றுக்கோங்க. இந்த நடுப்பகுதியில் கொஞ்சம் நிறைய பேர் நின்றுக்கோங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம். எனக்கு தம்பி தங்கச்சிமார் இப்போ உங்கள் மனசில் உங்களுக்கு இப்படி இருக்கும், நமக்கு அபிஷேகம் வருமா, கொஞ்சம் லேட்டாக வரும், இப்படியே கொஞ்சம் தோத்திரம் 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 கேட்டால் தான் கிடைக்கும், அழகு வரும் வராது, இப்படி ஒரு குழப்பம் இருக்கும். நீ விசுவாசி, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான உண்மையை கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். கர்த்தர் உன் கட்டுகளை உடைப்பார். அவர் வார்த்தையை அனுப்பி வசனத்தை அனுப்பி அவருடைய சுகமாக்குகிறார். கர்த்தர் உன்னை நீ குணமாக்குகிறார். கர்த்தர் எழுந்தருள்வார். சத்துருக்கள் சிதறண்டு போய் உனக்கு ஜெயம் கிடைக்கும். இப்பொழுது கர்த்தர் தாங்க முடியாத ஒரு அபிஷேகத்தை உனக்கு தரப்போகிறார். இப்பொழுது கர்த்தர் உனக்கு எப்படி உருட்டி புரட்டி எடுக்கக்கூடிய அபிஷேகத்தை தருகிறார். இன்னைக்கு விசுவாசி, கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாய் அதை தருவார். அதுக்கு தடையாக எனக்குள் பாவம் இருக்கிறது, அதை ஒன்று கூட நான் அறிக்கை பண்ண வாஞ்சிக்கிறேன். நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் கரத்தை உயர்த்துங்கள். இன்னும் எனக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது. நான் சொல்ற சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. ஏசப்பா ஏசப்பா, நான் ஒரு பாவி. இயேசுவே, நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து என்னை அக்கினியாய் அபிஷேகம் பண்ணும். இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். இப்ப விசுவாசிக்கிறியா? உன் கரத்தை உயர்த்தி ஜெபித்த இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். எஸ், உண்மைதானா? உண்மன் சொல்றோம் கேட்டு. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த ஜபத்தை கேட்ட போதே என்னை குணமாக்குகிறார். என் பாவங்களை கழுவி விட்டார். எனக்கு என் இருதயத்துக்குள் பாவம் இல்லை, அந்த இச்சை இல்லை, அந்த கேவலமான எண்ணம் இல்லை, அந்த ரகசிய பாவம் இல்லை.
என்னை உறுத்தி கொண்டு என் மனசாட்சியை குற்றப்படுத்துகிற அந்த பாவம் இல்லை. கர்த்தர் மன்னித்தார், கர்த்தர் மன்னித்தார், சொல்லு கர்த்தர் என்னை மன்னித்தார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். விசுவாசி, 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 கர்த்தர் எனக்கு அந்த கர்த்தர் எனக்கு அந்த விடுதலை தந்தார், கர்த்தர் எனக்கு அந்த விடுதலை கொடுத்தார். அதை சொல்ல சொல்ல சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. உன் இருதயத்துக்குள் அந்த பாவம் நீங்கி விட்டது. கர்த்தர் உன்னை மன்னித்தார், கர்த்தர் உன்னை மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப விசுவாசி, என்னை மன்னித்தவர் என்னை அபிஷேகம் பண்ணித்தான் விடுவார். இப்பொழுது எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்க போகிறது, இப்பொழுது எனக்கு ஒரு அக்கினி கிடைக்க போகிறது. குட்டி பிள்ளையானாலும் பரவாயில்ல, சின்ன பொண்ணா சின்ன பையனா கூட இருக்கட்டும், கர்த்தரின் அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். தாங்க முடியாத ஒரு அக்கினி என் மேல் வந்து இறங்க போகிறார். ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுவார், நான் சுகமடைவேன். ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுவார், நான் சுகமடைவேன். தேவரீர் என் ஜீவியத்தில் எழுந்தருளுவேன், அப்பொழுது ஜெயம் எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குறார், கர்த்தருடைய வல்லமை இறங்குறார். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குறார், உன் ஆத்ம நோயை குணமாக்குகிறார். இதோ வல்லமை இறங்குறார், வல்லமை இறங்குறார், வல்லமை இறங்குறார். கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். தமிழ்மா, தங்கச்சிமா, கர்த்தர் எனக்கு ஒரு அக்கினியை கொண்டு வருகிறார், வல்லமை கொண்டு வருகிறார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கப்புறம் நம்ம ஜெப பகுதிக்கு போயிடுவோம். கவனிங்க, உன் சரீரத்தை உருட்டி புரட்டி எடுக்கிற மாதிரி அக்னி அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடு. சும்மா வெறும் ஜென்டலா கையை மாத்திரம் உயர்த்திட்டு அப்படி தலையை தலையை அசைச்சிட்டு அப்படி போற அபிஷேகம் இல்ல. அக்னி புலம்புகள் இறங்கி உன்னை உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை நக்கி எடுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட உருட்டி புரட்டி எடுக்கக்கூடிய அக்னி, அக்னி அபிஷேகம் கத்த தரப்புகிறார், கத்த தரப்புகிறார். தம்பி பெற்றுக்கள், தங்கச்சி பெற்றுக்கள், இன்னைக்கு உன் கட்டு உடையுது, இன்னைக்கு உன் காவல் உடையுது. கத்த உன்னை விடுதலை ஆக்குகிறார், கத்தனுக்கு அந்த வல்லமையை தருகிறார். ரிசீவ் த ஃபயர், ரிசீவ் த ஃபயர், ரிசீவ் த ஃபயர். சரீரத்தை விட்டு கொடு தம்பி, சரீரத்தை விட்டு கொடு தங்கச்சி. ஹல்லேலூயா. அக்னி, அக்னி, அக்னி இறங்கட்ட, அக்னி இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட. இரவங்கத பக்கத்தில பலகத்தில இரவக்கத்தில அநேகரை கத்த தொடுகிறார். சாத்தானின் கோட்டை உடைகிறது, சாத்தானின் வல்லமை தகர்க்கப்படுகிறது. இரவங்கத பக்கத்தில பலகத்தில வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, அக்னி இறங்கட்ட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ் கவனி, நாங்க இந்த பாடல் பாடும்போது ஒரு தடவை பாடி ரெண்டாவது தடவை பாடி முடிக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகமடைவேன், நீ எழுந்திருந்தும் நான் ஜெயம் பெறுவேன். அதைத்தான் திரும்பி திரும்பி பாடிட்டே இருப்போம். நீ அதை நினைச்சு 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 என் ஆத்தும நோய் தீங்கி தீர்ந்து விட்டது. மாம்ச இச்சை என்னை விட்டு ஓடிவிட்டது, இச்சையின் வல்லமைகள் தகர்ந்து விட்டது. ஆபாசமான எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கிவிட்டது. என் பள்ளிக்கூடத்தில் என்னை கெடுத்து போட்ட வல்லமைகள், என் கல்லூரியில் என்னை கெடுத்து போட்ட ஆவி நீங்கிவிட்டது. என் ஆத்மாவில் சுகமடைவேன், சுகமடைவேன். நான் தேவரீர் எழுந்தருளுவீர், நான் ஜெயம் பெறுவேன். ஹல்லேலூயா, எஸ் எஸ். நல்ல சரீரத்தை விட்டு கொடுத்து ஆவில நிரம்பு தம்பி. விசுவாசி, சாத்தான் ஒரு நாள் உன்னை தொட முடியாது. கர்த்தர் உன்னை சுத்தி வேலி அடைத்திருக்கிறார். முழு வல்லமையோடு பாடுவோம். ஆமென். Come on everybody, கைகளை தட்டி ஆவியில் நிரம்புவோம். ஹல்லேலூயா. ஆசையா தேடி வந்தே திரும்பி வழியே சத்தியோடுதான் சோதரித்தேன். பாத்திரம் திரும்பி வழியே சத்தியோடுதான் உண்மை சோதரித்தேன். ஒரு வார்த்தை சொல்லு நிரம்பி வழியுதேத்திரம் நிரம்பி வழியுதே ஒரு வார்த்தை சொல்லு ஒரு வார்த்தை
ஹல்லேலூயா 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 இந்த நேரத்திலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பி உனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் எழுந்தருளி உனக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்திருக்கிறார். சந்தோஷப்படு, ஆவியில நிரம்பு, கைகளை தட்டி துள்ளி குதித்து ஆவியில நடனம் பண்ணி. ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லும், ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும். தம்பி தங்கச்சிமா, கர்த்தர் உன்னை தொட்டு விட்டார். கர்த்தர் உன்னோடு பேசி விட்டார். கர்த்தர் உன் கட்டுகளை அறுத்து விட்டார். இந்த மேல் கூரை வரைக்கும், மேல அந்த பில்டிங்கோட கூரை வரைக்கும் துள்ளி குதித்து உருண்டு பிறண்டாலும் பரவாயில்ல, ஆடி ஓடி 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 நிரம்பினாலும் பரவாயில்ல. இன்னைக்கு எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஒரு அக்னி அபிஷேகத்தை நான் பெற்றுவிட்டு தான் திரும்புவேன். ஆண்டவரே, என்னால் தாங்க முடியாதிருக்கிற அப்படி ஒரு அபிஷேகத்தை தார. தம்பி தங்கச்சிமா, சாதாரணமா இருக்காதா? சாதாரணமா இருக்காதா? கவனி, நீ திடீர்னு ஒரு தப்பு பண்ணிட்டா கர்த்தர் உன்மேல் காட்டுகிற அன்பை குறைப்பாரா குறைக்க மாட்டாரா? நீ எப்படி நினைக்கிற? இல்லை, இனிமேல் நீ கொஞ்சம் தப்பு பண்ணிட்ட உங்களை அன்பு காட்ட முடியாது, அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் இருப்பேன், அப்படி இருப்பாரா? அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவருடைய நற்கிரியைகள், நல்ல சுபாவங்கள் மாறாதவைகள். இப்போ அன்பு காட்டினாலும், நீ நல்லா இருந்தாலும் அதே அன்பு தான், நீ மோசமாக இருந்தாலும் அதே அன்பு தான். என்ன சொல்லப்போனா, அவர் வருத்தப்படுவார், இப்படி பண்ணிட்டியம்மானே, இப்படி பண்ணிட்டிய மகளே, துக்கப்படுவார், அவர் வேதனைப்படுவார், துடிப்பார், கதறுவார். ஆனால் உன்னை நேசிக்கிறதில் அவர் ஆத்திரமோடு நேசிப்பார், உன்னை விடமாட்டார். இப்ப கூட நீ எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை நேசிக்கிறவர் அநாதி ஸ்நேகத்தால் நேசிக்கிறார். உன்னை எப்படியாவது உயிர்ப்பிக்க வேண்டும், உன்னை எப்படியாவது அபிஷேகிக்க வேண்டும், எப்படியாவது உன்னை திரும்ப அந்த வல்லமைக்கு கொண்டு வர வேண்டும். கர்த்தர் நிரப்புகிறார், அந்த வல்லமை இறங்குற அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை நேசிக்கிறேன். இரபங்கத்திட பல்லக்கத்திலா, இரபங்கத்திட பல்லக்கத்திலா, அந்த வல்லமை இறங்குற, அந்த வல்லமை இறங்குற. விட்டு கொடு சரித்த, விட்டு கொடு சரித்த, வல்லமை தூக்கி எறியட்டா, அக்கினி புரட்டி எடுக்கட்டா. ஒரு வார்த்தை சொல்லும், இந்த பாடலை பாடி அடுத்த பாடலுக்கு போக போகிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். அநேக கட்டுகள் நீங்க உடைகிறது, அநேக கட்டுகள் கட்டுறதை உடைக்கிறார். விட்டு கொடுப்பா, சரித்த விட்டு கொடு, வல்லமை தூக்கி எறியட்டும். ஒரு வார்த்தை சொல்லும், நான் ஒரு வார்த்தை சொல்லும், நான் ஒரு வார்த்தை சொல்லும், நான் வார்த்தை சொல்லும், நான் நான்
நான் சொல்லுவேன், நான் சுகப்படுகிறேன், நீ இருக்கிறதோ நான் ஜெயிக்கிறேன். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி விட்டார். உன் கட்டுகள் உடைந்தது, சாத்தானின் கோபுரங்கள் கீழே விழுந்தது. உனக்கு விரோதமாய் போராடுகிற இச்சையின் ஆவிகளை கர்த்தர் தகர்த்து கொண்டிருக்கிறார். மாயின் வல்லமையை தகர்த்து கொண்டிருக்கிறார். தம்பி தங்கச்சிமார், ஆண்டவருடைய இரக்கம் கிருபை என்பதை அளக்கவே முடியாது. நீ அனுபவிக்கத்தான் முடியும். எவ்வளவு கொடிதான நரகத்தின் விளிம்புக்குள் விழக்கூடிய நேரத்திலும் ஒரு சனம் அப்பா என்னை விடுவியும் என்று நீ சொல்வாய் என்றால், அதை சாதகமாக்கி கொண்டு அத்தனை பாதாளத்தின் வல்லமைகள் சாத்தானின் வாயை அடைத்து கர்த்தருடைய கரமனை தூக்கி கொண்டு பரலோகத்துக்குள் சிகரத்துக்கு வரை கொண்டு சென்று விடும். கிருபை பெரிது, அவருடைய கிருபை பெரிது. கர்த்தனை தூக்கி எடுக்கிறார். அந்த காரத்தின் ஆவிகள் விலகுகிறது. உன்னை கட்டி வைத்த ஆவிகள் விலகுகிறது. வல்லமை, வல்லமை. சிறையிருப்பை திருப்பவும் உனக்கு விடுதலை கூறவும் என்னை பலத்த வல்லமையோடு நான் இறங்கி வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, நான் உன் சிறையிருப்பை திருப்பி அநேக சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படி நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். நீ எனக்கு சொந்தம். நான் உன்னோடு கூட, நான் உன்னோடு கூட என்னுடைய உடன்படிக்கைகளை நான் ஏற்படுத்தி, நான் உன்னோடு கூட என் வல்லமையை வெளிப்படுத்தி உன் மூலமாய் ஜாதிகளுக்கு நான் ரட்சிப்பை கட்டளையிடுவேன். தம்பி தங்கச்சிமா, அநேகரை கத்தனைக்கு தொட்டுக் கொண்டிருக்கிறார். அநேக சிறையிருப்புகளை கத்தனைக்கு மாற்றுகிறார். அந்தகாரத்தின் கட்டுகள் தகர்ந்திருக்கிறார். அந்தகாரத்தின் வல்லமைகள் தகர்ந்திருக்கிறார். அநேகரை கட்டி வைத்த இச்சையின் ஆவிகளை விரட்டி அடிக்கிறார். ஆபாசத்தின் வல்லமைகள், எல்லா நண்பர்களுடைய வல்லமைகள் கத்த தகர்க்கிறா, தகர்க்கிறா. ஃபயர். எஸ் கவுனி, இப்போ இன்னும் ஒரு நிமிடம் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். யாராவது எனக்கு இன்னைக்கு ஜெபிக்கிறேன், அபிஷேகத்தில் நிரம்புறேன், ஆனால் வெளியே போனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு திட்டவட்டமான ஒரு அக்னி அபிஷேகம் வேணும் அப்படின்னு யார் யார் வாஞ்சிக்கிறீங்க? நாங்கள் வந்த பிற்பாடு ஆவியில் நிரம்பணும்னு நினைக்கிறேன்,
ஏதோ அந்நிய பாஷை பேசுறேன், ஏதோ குதிக்கிறேன், ஆனா நிறைவு எனக்கு இல்ல. இன்னும் எனக்கு நிறைஞ்சு ஒழுகிற அக்கினி என மேல இருந்து இறங்க வேண்டாம். அதை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறேன். உயர்த்தின உன் கரத்தை கத்தர் பார்க்கிறார். கத்த தம்முடைய வானத்தை கிழித்து ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். வானத்தை கிழித்து அந்த வல்லமையை தருகிறார். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. நீ அப்படியே நம்பு. கத்தர் உன் மேல் அக்கினியை ஊற்றுகிறார். உன்னால் தாங்க முடியவில்லை, உன்னால் தாங்க முடியவில்லை, அந்த வல்லமை உன்னை புரட்டி எடுக்கிற அந்த வல்லமை இறங்குற. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பிள்ளைங்க யாராவது கீழே விழுந்தாங்கன்னா தூக்கி விட்டுங்க, ஏன்னா மத்தவங்க அவங்க மேல விழுந்துடக்கூடாது. பிள்ளைங்க இந்த ஹால் முழுது எங்க வேணாலும் ஓடி 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 நிரம்பட்டும், எங்க நிரம்பட்டும், எங்கேயாவது மோதிராம பாத்துக்கோங்க. அவங்களை பிடிச்சி அமைக்க வைக்காதீங்க, அப்படியே விட்டு கொடுத்துருங்க. ஒன்று ஒரு கால் மணி நேரமும் அரை மணி நேரம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் மற்ற பகுதிக்கு போக போகிறோம். தம்பி தங்கச்சிமா ஒரு பைத்தியக்காரனை போல உருண்டு பிறண்டு நிரம்பு. எப்படி ஒரு குடித்தவன் குடியினால் வெறித்திருக்கிறானோ அதுபோல பரிசுத்தாவினால் வெறித்திருப்போம். இதோ வல்லமை, வல்லமை, பரிசுத்தா, பரிசுத்தா, கத்த நிரப்புகிறா. இழந்து போன அபிஷேகம், இழந்து போன வல்லமை, உன் சிறையிருப்பை கத்த திருப்புகிறா. வல்லமை, ஃபயர். தம்பி விட்டு கொடு, தங்கச்சி விட்டு கொடு, ஃபயர். இடப கத்திட பல்ல கத்திட பல்ல கத்திடா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இந்த நேரத்தில் ஒவ்வொரு தம்பிமார் தங்கச்சிமார் மேல் அக்கினி பிள்ளைகள் வந்து இறங்கட்டும். ஒருத்தர் அடக்க முடியாத ஒரு வல்லவை, அடக்க முடியாத ஒரு அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினி பிள்ளைகள் இறங்கட்டும், அசுத்த ஆவிகள் ஓடட்டும். ஒவ்வொருத்தருடைய மனதை இருதயத்தை கட்டி வைத்த எந்த அசுத்த ஆவியா இருக்கட்டும் விலகு இயேசுவி நாமத்தில், விலகு இயேசுவி நாமத்தில். தம்பி கத்தருவனை நிரப்புகிறா, தங்கச்சி கத்தருவனை நிரப்புகிறா. விட்டு கொடு சரித்த ஃபயர். இடபக்க திடபல்ல கத்திடபல்ல கத்திலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட. விட்டு கொடு தம்பி, விட்டு கொடு, விட்டு கொடு. வல்லமை உன்னை புரட்டி புரட்டி எடுக்கட்ட. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் சேய, இயேசுவின் ரத்தம் சேய, இயேசுவின் ரத்தம் சேய. வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, அக்கினி இறங்கு. இதோ சாத்தானின் கோட்டை உடையுது. ஃபயர். இரப கத்திட பல்ல கத்திடா, இரப பல்ல கத்திடா. கவனி, இப்போ உங்கள அநேகருக்கு பிரச்சனை, கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை தருகிறார், ஆனால் நீ வருமோ வராதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு யோசிக்கிற. ஆண்டவர் உன்னுடைய கஞ்சத்தனமான இருதயத்தின்படி உன்னை அபிஷேக்கிறவர் அல்ல. ஆண்டவரோ தன் தயாலத்திலிருந்து அபிஷேகம் பண்ணுகிறார், அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து அபிஷேகம் பண்ணுகிறார். உனக்கு போதும் போதும் என்கிற அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். நீ விட்டு கொடுத்துப்பா, நீ உன்னை சமர்ப்பித்துப்பா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதா. கத்த நிரப்புகிறா. வல்லமை, வல்லமை இறங்கட்டா. விட்டு கொடு தம்பி, விட்டு கொடு தங்கச்சுமா. ஃபயர். இடப கத்திட பல்ல கத்திலா. நன்றாக ஜெபி, நன்றாக கைகளை தட்டி ஆவியில நிரம்ப விட்டு கொடு. ஃபயர். இடப கத்திட பல்ல கத்திலா. நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பாவுங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடு பாவங்கள் பறந்தோடு. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கழுந்த மகிமை மாறவில்லை. குடும்ப தொல்லைகள், வியாதி வறுமைகள் வந்தாலும் நம்மே சுகுணமாக்குவார். குடும்ப தொல்லைகள், வியாதி வறுமைகள் வந்தாலும் நம்மே சுகுணமாக்குவார். விசுவாசம் நமக்கு போதும், விசுவாசம் நமக்கு இருந்தா போதும். தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்த மகிமை மாறவில்லை. பேசப்பாவுங்க நாமத்தில்
நிறைய பேர் நல்ல ஆவியில நிரம்பி துள்ளி குதித்து நடனம் பண்றீங்க. ஒன்றெண்டு பேருக்காக நான் திருப்பி திருப்பி சொல்றேன், தம்பி ஒரு டீசெண்டா தங்கச்சிமா ஒரு டீசெண்டா ஆராதிக்கிற நேரம் இதுல ஒரு பைத்தியக்காரனை போல உருண்டு பிறண்டு ஆராதிக்கிற நேரம். இது சாதாரண கூட்டம் அல்ல, இது தாய்மார் கூட்டம் அல்ல, முதியோர் கூட்டம் அல்ல, வாலிப இள ரத்தங்களுடைய கூட்டம். கத்தருனை நிரப்புகிறா. ஏன் ஒரு சாதாரணமாக இருக்கிற யூதா கோத்திரத்து சிங்கம் கட்சிக்கிறா, முழங்குகிறா. அல்லம இறங்கட்டா, அக்கினி இறங்கட்டா. இந்த ஹால் முழுது ஓடி ஓடி ஆவில நிரம்ப இன்னும் கூட இந்த பாட்டை பாடி நாம் அடுத்த பகுதியை போக போறோம். அக்கினி உன்னை முழக்கட்டும். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வீட்டில் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறை
போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து 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 போகவில்லை, வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, இயேசுப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, நீகளோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, நீகளோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசுப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, தீருது பாவங்கள் பறந்து, தீருது பாவங்கள் பறந்து, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, தகுந்த மகிமை மாறவில்லை, 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 வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை. தம்பி தங்கச்சிமா, கத்தர்னை உயிர்ப்பித்திருக்கிறார், கத்தருடைய கட்டுகளை அறுத்தார், கத்தருன் பலவீனங்களை நீக்கினார். நீ வந்தது போல அல்ல, ஏதோ உன்னை விட்டு நீங்கி போயிட்டு, ஏதோ உன்னை விட்டு அகன்று போயிட்டு, அதை திரும்பி பார்க்க இஷ்டமே இல்லை. ஏனென்றால் அது பாவமும் பாதாளமும். ஏதோ ஒன்று உனக்குள் புதிதாய் நிறைந்து விட்டது, அதை விட்டுவிட உனக்கு மனசு இல்லை. ஏதோ உனக்கு புதிதாக வந்து விட்டது, அதை விட்டுவிட உனக்கு மனதே இல்லை. ஏனென்றால் அது பரிசுத்தமும் பரலோகமும். ஹல்லேலூயா! கர்த்தருனை நிரப்பினார். தம்பி தங்கச்சிமா, இப்படி கர்த்தர் உன்னை நிரப்பி இருக்கும் போது நீ எப்படி சும்மா இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்து நம் ஜெபத்துக்கு போக போகிறோம். யாரும் இந்த நேரத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடாது. குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு நடனம் பண்ணி துதித்து துள்ளி குதித்து ஆவில் நிரம்ப போகிறோம். இவ்வளவு நேரம் வெறுமனே ஆவில நிரம்பணும், இப்பொழுது நடனம் பண்ணி ஆவில் நிரம்பி மகிழ போகிறோம். இதோ நாம் இந்த நேரத்தில் பரலோகத்துக்குள்ளே வந்துவிட்டோம். பாதாளம் நமக்குள் இல்லை, பாவம் நமக்குள் இல்லை, இச்சை நமக்குள் இல்லை, கேவலமானவைகள் எதுவும் நமக்கு இல்லை. நாம் ஏதோ இந்த ஹாலுக்குள் அல்ல, இந்த பாயில் அல்ல, பரலோகத்தில் பொத்தள வீதியிலே இருக்கிறோம். என் இயேசுவின் மார்பிலே நான் சாய்ந்திருக்கிறேன், என் நேசருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறேன். இதோ என் நேசருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புகிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இயேசுவே உம்முடைய சமூகம் எனக்கு போதும், உம்முடைய மார்பு எனக்கு போதும். அது எத்தனை இன்பம், எத்தனை இன்பம். ஹல்லேலூயா! ஆடி பாடி கைகளை தட்டி நடனம் பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகம் இதோ உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! எஸ், Hallelujah! Amen!
மறு நேரமே என் நேசமாவிலே சாய நேரமே என்ன இன்பம் என்ன மதுர சொல்லக்கூடாது என்ன இன்பம் என்ன சொல்லக்கூடாது நேசமாவிலே சாய நேரமே என் நேசமாவிலே சாய நேரமே என்ன இன்பம் என்ன என்ன இன்பம் என்ன மதுர சொல்லக்கூடாது என் நேசமாவிலே சாய நேரமே என் நேசமாவிலே சாய நேரமே என்ன இன்பம் என்ன மதுர சொல்லக்கூடாது என்ன இன்பம் என்ன மதுர சொல்லக்கூடாது என் நேசமாவிலே சாய நேரமே என் நேசமாவிலே சாய நேரமே என்ன இன்பம் என்ன மதுர சொல்லக்கூடாது என்ன இன்பம் என்ன மதுர சொல்லக்கூடாது ஒரு நிமிஷம் தம்பிமா தங்கச்சிமார் இந்த ஹால்ல எங்க வேணாலும் ஓடி ஓடி நிரம்புங்க. தயவு செய்து கவனிங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க எங்கேயாவது மோதாம மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்களை பிடிச்சி அமுக்கி வைக்காதீங்க. தம்பிமா தங்கச்சிமார் இது கடைசி நேரம். உன்னை புத்தியை வைத்துக் கொண்டு ஆவியில நிரம்பாத. ஒரு பைத்தியக்காரனை போல ஆவியில நிரம்ப. பம்பரம் போல சுத்தி சுத்தி உன்னை அடிக்கட்டா. சுழல் காற்று போல கத்தடி அக்கினி உன்னை கொண்டு போகட்டா. உன் கைகள் கால்கள் கத்திருக்கண்டு வல்லமையாய் ஆட்கொள்ளப்படட்டா. இதோ திரும்பமா இந்த பாடலை பாட போகிறோம். ஆடி பாடி கொண்டாடுங்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொள்வோம். ஃபயர் ஆமென். சொல்லுமே
மார்பிலே சாயமேறுமே என்னை இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாதே என்னை இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாதே நேசமாகிலே சாயமேறுமே நேசமாகிலே சாயமேறுமே என்னை இன்பம் என்ன மதுரை சொல்லக்கூடாதே ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தருனை நிரப்பி இருக்கிறார். இப்பொழுது ஒரு தீர்மானம் பண்ணி நாம் ஜெப பகுதிக்கு போகலாம். தேவ ஜனமே, இந்த நேரத்தில் அப்பா என் கட்டுகளை உடைத்தீர், என் பாவத்தை தீர்த்தீர், எனக்கு விடுதலையை தந்தீர். நான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன் அப்பா, கடந்த காலத்தில் இதுக்கெல்லாம் காரணம், தோல்விக்கு காரணம், பலவீனத்துக்கு காரணம், நான் உம்மை நேசிக்காமல் போய்விட்டேன் ஆண்டவரே. அப்பா என் இதயத்தின் அடியாளத்திலிருந்து அப்பா நான் உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? அப்பா நான் உம்மை நேசிப்பேன், அப்பா நான் உம்மில் அன்பு கூறுவேன், அப்பா நான் உம்மை நேசிப்பேன். முழு வல்லமையோடு ஆண்டவரே நான் உம்மை அன்பு கூறுவேன், நான் உண்மையில் அன்பு கூறுவேன். ஆண்டவரே சொல்லுங்கள், நான் உண்மை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், என் முழு பலத்தோடும் என் அன்பு கூறுவேன். அப்போ நான் உண்மை என் வாழ்க்கை முழுவதும் ஆராதிப்பேன். ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள காலம் எல்லாம் நம்மை சேவிப்பேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவலா உள்ளுள்ளதோ ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே
தம்பி தங்கச்சிமார், உங்களை எத்தனை பேருக்கு எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை வேணும் சொல்லி வாஞ்சிக்கிறீங்க? என்னை கத்தர் எப்படியாவது விடுதலையாக்கணும், என் கட்டு நீக்கப்படணும், இன்னொரு போடா இருக்கிற இச்சையின் ஆவி தகர்க்கப்பட வேண்டாம், இன்னொரு போடா இருக்கிற ரகசிய பாவத்தின் வல்லமை தகர்க்கப்பட வேண்டாம். அப்பா, இன்றைக்கு அந்த ஆவி என் கையில் கொடுத்தால் நலமாக இருக்கும், இன்றைக்கு எனக்கு அந்த அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை என் காலின் கீழ் நசுக்கினால் நலமாக இருக்கும் என்று வாஞ்சிப்பீர்கள் என்றால், உன்னோடு போராடுகிற பாவம், உலகம், மாம்சம், இச்சை அத்தனையும் தகர்க்க வேண்டும் என்று வாஞ்சிப்போர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீர்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு பயங்கரமான அசுத்த ஆவிகள் ஊழையிட்டுக் கொண்டு ஓடும், இந்த இடத்தில் நிற்க முடியாது. உன்னை அலக்களிக்கிற அசுத்த ஆவிகளை கத்தர் துரத்த போகிறார். நீ கத்தர் பட்சமாக நிற்க போகிறாயா அல்லது கத்தர் இல்லாத பட்சத்தில் நிற்க போகிறாயா? இன்னைக்கு தீர்மானித்துக்கொள், தீர்மானித்துக்கொள். உனக்குள் கொஞ்ச பலன் இருந்தாலும் மறுதலிக்காத, உனக்குள் கொஞ்ச பலன் இருந்தாலும் மறுதலிக்காத, எதிர்த்து போராடு, அந்த அசுத்த ஆவிகளை எதிர்த்து போராடு. கவனி, இந்த ஜபம் நமக்கு ரொம்ப நேரம் ஜபிக்கிறதுக்கு டைம் இல்லை, மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் தான் ஜபிக்க முடியும். அடுத்து சில பொதுவான பகுதி பார்க்க வேண்டும், புல்லட் ஸ்பீட்ல போனோம். இப்போ செபிக்கும் போது அந்த ஆவிகளை விரட்டி 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 பாஞ்சு கிழிக்கணும். செபிக்கும் போது உன் கொண்ட நரம்புகள் எல்லாம் பிடிக்கணும், உன்னுடைய ரத்த வாந்தி வர்ற மாதிரி உனக்குள்ள வாட வரணும், அந்த மாதிரி போராடணும். சும்மா சாதாரணமா ஜெபிக்கூடாது, கொஞ்சம் வால்யூம் குறைச்சிக்கோமா, கொஞ்சம் வால்யூம் குறைச்சிக்கோ, வால்யூம் லைட்டா குறைச்சிக்கோ. அப்போ எவ்வளவு நெருப்பா ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு நெருப்பா ஜெபிக்கணும். சாதாரணமா ஜெபிக்கிறவங்க என் கூட சேர்ந்து கூட கூட போராடணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அந்நிய பாஷை பேசணும், ஆவியில் இறங்கணும், அசுத்த ஆவியில் கட்டணும், தகர்க்கணும். இந்த ஜெபம் முடியும் போது பேய்கள் ஓடி இருக்கணும், அக்னி பிளம்புகள் உண்மையில் வந்து இறங்க வேண்டும். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அக்னி உன்னை தூக்கி எறிய வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமைக்காக
இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் நம்மை கேவலப்படுத்தி நம்மை கெடுத்து போட்ட ஆவிகளை ஏறி குத்தக்கூடிய நேரம் விடாத. உனக்குள் கர்த்தருடைய ஆவி இருக்கும் என்றார். யூதா கோத்திரத்து சிங்கம் கெச்சிப்பார் என்றார். போராடு, போராடு, அந்த வல்லமை எதிர்த்து போராடு, இயேசுவின் நாமத்தை போராடு. இட பக்கத்தில பதக்கத்தில இடபக்கத்தில சர்வ அதிகாரம் இல்ல நஸ்ரேனா இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோடு எதிர்த்து போராடுகிற அசுத்த ஆவியின் வல்லமைகள் எதுவாக இருக்கட்டும் இப்பொழுது போராடி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அந்த அசுத்த ஆவிகள் மாம்ச இச்சையின் வல்லமைகள் ரகசிய பாவத்தின் வல்லமைகள் எல்லா விதமான பிள்ளைகள் மத்தியில் காதல் உணர்வுகள் மற்றும் எந்தெந்த பகுதிகளை மனதை கெடுத்து கேவலமான புஸ்தகங்கள் ஆபாசமான புஸ்தகங்கள் தேவையில்லாத நெட் மற்றும் எந்த விதமான சாட்டிங் எதுவாக இருக்கட்டும் எங்கள் பிள்ளைகளுடைய மனதை கெடுத்து இருதயத்தை கெடுத்து எங்கள் பிள்ளைகளை பாலாக்கின வல்லமையே ஈராபங்க துலாலா சர்வ அதிகாரம் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த அசுத்த ஆவிகளை நாமத்தை இப்படி ஜெபிக்கும் போது ஒரு ஜீவன் வெளியே போற மாதிரி இருக்கு. குடல் எல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கு. காதுக்கு அடைக்கிற மாதிரி ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சும்மா சோப்பிளாங்க மாதிரி ஜெபிக்க கூடாது. இந்த ஜெபம் பாதாளத்தை போட்டு ஆட்டு ஆட்னு ஆட்டணும். இந்த பூமியில் ஒரு புள்ளியில் 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 புள்ளி தான் மதுரை. அந்த மதுரையில் ஒரு புள்ளி புள்ளி தான் இந்த சின்ன ஹாலு. இங்கே ஜெபிக்கிறது ஒரு சிறிய இருதயத்தில் பிறந்தாலும் பயங்கரமான பாதாளம் ஆடத்தான் வேண்டும். இது ஒரு சாதாரண ஜெபம் என்று நான் நினைக்கவில்லை. பயங்கரமான யுத்த மானத்திலே உண்டாகி கொண்டிருக்கிற யுத்தத்தை செல்வ முழக்கங்கள் முழக்கு. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்துக்கோங்க. நம்ம எதிர்த்து போராடுகிற ஆவிகளை தகர்ப்போம். சர்வ அதிகாரம் இல்ல நஸ்ரீனா இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாலிபர்கள் எத்தனை பேராக இருக்கட்டும் அத்தனை பேருடைய மனதை கெடுத்த அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தை இயேசுவின் நாமத்தை ஈரா பல துலாலா ஈரா பல சினாதா கத்துலா நாங்கள் ஒருமனமாய் அத்தனை பேர் ஒருமனமாய் சேர்ந்து மத்தேயு 18:18 படி அத்தனை ஆவிகளை கட்டுகிறோம். அது கட்டுகளை அவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எங்களுடைய பிள்ளைகளை விட்டு எங்களுடைய தம்பிமாரை விட்டு விலகி பாதாளத்துக்கு போ. இயேசு ஜெயத்தை தந்தா. கைகளை தட்டி ஆர்ப்பரியுங்க. வரத்தை தருகிறா கத்திரந்த வல்லமையை தருகிறா. தங்கச்சிமா இப்போ இந்த ஜபம் பார்க்கறதுக்கு உன் ஜீவன் வெளியே வந்த மாதிரி இருக்கு. இப்போ எனக்கெல்லாம் ஜபிக்கும் போது இந்த இடமே சுத்துற மாதிரி தான் இருக்கு. இதே தள்ளு ஆனாலும் விடுறதில்ல. உயிர் போனாலும் பரவாயில்லை, என் ராஜாவுக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கத்தான் செய்வோம். உன் ராஜாதி ராஜாவுக்கு ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் உன் ஜீவன் விட்டால் எவ்வளவு நலமாக இருக்கும். ஒரு போச்சேவகன் இருந்து அவன் யுத்தத்தில் மாண்டால் எவ்வளவு நலமாக இருக்கும். ஏதோ கூடாரத்திலும் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் சாவதை காட்டிலும் யுத்தத்தில் மறிப்பது எவ்வளவு நலமாக இருக்கும். வாலிபனே இது யுத்தம் பண்ணக்கூடிய நேரம். வாலிபனே உன் ரத்தம் கொதிக்கட்டும், உன் இதயம் துடிக்கட்டும். உன் ராஜாவுக்கு ஆயிரு எழும்பு வைராக்கியமாயிரு. சும்மா சாதாரணமாக ஜெபிக்கார சாதாரணமாக உட்கார கைகளை தட்டி ஜெபி ஆவியில நிரம்பி ஜெபி அந்நிய பாஷை பேசி ஜெபி. உன்னை கலக்கின ஆவிய அந்த இயேசுவின் நாமத்தை தகர்த்து போடு. கவனி திரும்ப கூட ஜெபிப்போம். மொத்தம் 3 பாயிண்ட் தான் ஜெபிக்க போறோம். நம்பர் 1, உன்னையும் உன்னுடைய காரியங்களையும் கலக்கின ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு கலங்கடித்து உன் கையில் தர வேண்டும். அப்பா இன்றைக்கு இனிமேல் ஒரு அக்னி பிளம்பு வந்து இறங்க வேண்டும். அதுக்காக ஜெபிக்க போகிறாய். ஜெபித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆவிகளை விரட்டுனே.
இயேசுவின் நாமத்தில் விரட்டி 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 ஓடி போய் டார் டாரா கிளிக்கிறார். அதை விடக்கூடாது. கர்த்தருனை நிரப்புகிறார். கடைசி ஒரு நிமிடம் கவனி, கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அந்த ஆவிகளை உன் கையில் கொடுத்தார் என்று சொன்ன உடனே கைகளை தட்டி துள்ளி குதித்து ஆவியில நிரம்புங்கள். அதை ஆர்ப்பரியுங்கள். அந்த ஜெயத்தை பாருங்கள். பேய்கள் ஓடுவதை பாருங்கள். இச்சையின் ஆவி உன்னை விட்டு ஓடுவதை பார். கர்த்தர் அந்த வல்லமையை தருகிறார். கரங்களை உயர்த்தி ஜெபி. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு தம்பிமார் தங்கச்சிமார் கட்டி வைத்த அத்தனை அசுத்த ஆவிகள் எல்லா வல்லமைய பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் புத்தகங்களில் சாட்டிங்ல மற்றும் எந்த இன்டர்நெட்ல எதுவா இருக்கட்டும் பிள்ளைகளை தொட்டு நாசப்படுத்துற அத்தனை அசுத்த ஆவிகளை சர்வ அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் உன்னை முந்தி கட்டுகிறேன். உன்னை கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் போ. இயேசுவின் நாமத்தில் போ. தம்பி தங்கச்சிமார் ஆர்ப்பரியுங்க. கைகளை தட்டி ஆர்ப்பரியுங்க. சாத்தான் தோத்து போனான். ஃபயர் 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 அக்னி ஃபயர் இடானா இடபக்க திடபக்க திடானா இடபக்க திடபக்க திடா இடபக்க திடபக்க திடா வல்லமை இறங்கட்ட. அக்னி இறங்கட்ட. அக்னி இறங்கட்ட. அக்னி இறங்கட்ட. சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்படட்ட. தம்பி கத்தரோனை தொட்டுவிட்டா. தங்கச்சி கத்தரோனை அபிஷேகிக்கிறா. சாத்தானை தகர்க்கக்கூடிய அக்னி ஃபயர். ஹேய் ஜீசஸ் ஜீசஸ் Listen. Number 2. இந்த தேசம் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் சொந்தம். இந்த ராஜ்யம் கர்த்தருக்கு மாத்திரம்தான் சொந்தம். நமக்குள் இருக்கிற ஒரே வாஞ்சை என் ஜனங்கள் என் ராஜாவை சேவிக்க வேண்டாம். என் நாடு என் ராஜாவை ஆராதிக்க வேண்டாம். என் பூமியில் நாங்கள் உயிர் வாழும் எல்லை எங்கும் சுவிசேஷத்தின் ரட்சிப்பின் கொடி மாத்திரமே பறக்க வேண்டும். எல்லா பகைங்களும் பலிகாரனும் எல்லா அசுத்த ஆவிகளும் இன்றைக்கு தகர்க்கப்பட வேண்டும். அப்பா எழுந்தருளா. நீர் எழுந்தருளா. சத்துருக்கள் சிதறண்டு போகட்டும். இதுல மூன்று வல்லமைகளுக்கு விரோதமாய் போராட போறோம். நம்பர் ஒன், இந்த ஏரியாவில் இந்த நம்முடைய தேசம் எங்கும் விக்கிரகங்களின் ஆவிகள் தகர்க்கப்பட வேண்டும். தேவன் இல்லாததை தேவன் என்று ஆராதிக்கிற விக்கிரகங்களின் வல்லமைகள் நாம் செபிக்கும் போதை வல்லமை எழும்பி தூதர்கள் எழும்பி போய் அதை அதம் பண்ண வேண்டும். எத்தனையோ பேரை மனதை கெடுத்த பிள்ளைகளை தம்பிமார தங்கச்சிமார கெடுத்து விசுவாசிகளை கெடுத்து ஊழியக்காரர்களை கெடுத்த வேசித்தனத்தின் ஆவிகள் தண்டிக்கப்பட வேண்டும். தகர்க்கப்பட வேண்டும். இசபேலின் ஆவியை துரத்த வேண்டும். நம்பர் 2. நம்பர் 3. தேவன் இல்லா தேவன் ஒருவர் இயேசுதான் ஆண்டவர். அவரை நம்ப முடியாம வைக்கக்கூடிய சினிமா கேளிக்கைகள் புத்தகங்கள் எதுவாக இருக்கட்டும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிய முடியாதபடி கண்களை குருடாக்கி இருக்கிற வல்லமை கீழே விழ வேண்டும். இதற்கு எதிராக ஏதாக இருக்கட்டும் இயக்கங்களாக இருக்கட்டும் RSS-ஆ இருக்கட்டும் இந்து முன்னணியா இருக்கட்டும் தீவிரவாதமாக இருக்கட்டும் எவங்களா இருக்கட்டும் அவர்களை தகர்க்கக்கூடிய அக்னியை கத்த நமக்கு தந்திருக்கிறார். உனக்குள் வாசம் பண்ணுகிறவர் பெரியவர். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் கெச்சிக்கிறார். நீ போராடு. யுத்த வீரனே எழும்புங்கள். ஜாமக்காரரே முழங்குங்கள். எருசலேமின் மதில் மேல் இருக்கிற ஜாமக்காரரே வாலிபரே புறப்படுங்கள். இதோ அவன் சத்தத்தை தொனிக்க பண்ணுங்கள். ராஜாவின் சத்தத்தில் பிரியமாயிருக்கிறார். அப்போ நாங்கள் ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் உயிர் வாழும் எங்கள் தேசத்தின் எல்லை எங்கும் எங்கள் நாடு முழுவதும் இயேசு ஒருவரே ஆண்டவர். இயேசு ஒருவரே தேவன். அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் பொது ஜனங்கள் அப்பா ரட்சிக்கப்படட்டும். நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிற
இந்த நேரத்தில் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற விக்கிரகத்தின் ஆவிகள், எல்லா வேசித்தனத்தின் ஆவிகள், எல்லா தேவனை தேவன் என்று அறிய முடியாதபடி குருடாக்கி வைத்த சினிமா, கேளிக்கைகள், புத்தகங்கள், எந்தெந்த காரியங்கள் தடையா இருந்தால் அத்தனை ஆவிகள் இன்னைக்கு தண்டிக்கப்படட்டும். அப்பா, தேசத்தை பாலாக்கின வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவிகள், எத்தனையோ பரிசுத்தவான்களை கெடுத்த வல்லமைகள், ஈரா பாலா துலாலா, ஈரா பாலா துராரா, ஈராரா, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் மத்தியில் எகுக்கள் எழும்பட்டும். இசைவேலை கொன்று போடக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் எழும்பட்டும். எங்கள் தேசம் எங்கும் இயேசுவை அறிவிக்க முடியாதபடி இத்தனை நாட்கள் தடை செய்த எந்த இயக்கங்கள், எந்த விதமான இயக்கங்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் நீ பழி வாங்குகிற தேவனா, இறங்கி வார. தேசம் முழுவதும் தூதர்கள் போகட்டும், வல்லமை புறப்படட்டும். இதோ தேவனுடைய பரிசுத்தவான்களை கெடுத்து, ஊழியங்களை கெடுத்து, தேவாலயங்களை எடுத்து, பரிசுத்த வேதாமத்தை கிழித்து தீக்கிரையாக்கின எல்லா வல்லமையும் தகர்க்கப்படட்டும். தம்பி தங்கச்சிமா, நீ கோலையை போல இருந்தால் சத்துரு ஏறி வருவான், நீ வீரனை போல இருந்தால் சத்துரு எட்ட ஓடுவான். நீ ஜெபிக்கிற ஜெபம் இந்த மதுரையை விட்டு பிசாசுகளை கத்த துரத்துகிறார். அந்தகாரத்தின் ஆவிகள் ஓடுகிறது, தெரு தெருவாய் கத்துடைய வல்லமை உடப்படுகிற தூதர்கள் கடந்து போகிறார்கள். இதோ வல்லமை, வல்லமை. Listen, என் உள்ளத்தின் வாஞ்சையை நான் சொல்கிறேன், நாம் இருக்கிற இடம் முழுவதும் பரிசுத்தத்தின் காற்று தான் இருக்க வேண்டும். இந்த ஏரியாவில் இருக்கிற காற்று மண்டலங்களில் கூட ஒரு அசுத்த ஆவிகள் நுழையக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் என்று இருக்க வேண்டும். கொலைகள், கொள்ளைகள், தீவிரவாதங்கள் அடக்கப்பட வேண்டும். இவைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உனக்கு மாத்திரம்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையே, நீ எழுந்து கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். வாலிபனே, எழுந்து, நீ உறங்கி கிடந்தது போதும். நம்முடைய கிரௌட்ல, இந்த கிரௌட்ல உள்ளதிலே சின்ன பொண்ணா சின்ன பையனா கூட இருக்கும், ஆனா கர்த்தர் இன்னைக்கு உண்மை அபிஷேகிப்பார் என்றால், கர்த்தர் இந்த தம்பிமா தங்கச்சிமார தொடுவார் என்றால், உன்னையும் என்னையும் தொடுவார் என்றால், என்னை தொடுவார் என்றால், நீ கர்த்தருடைய பரிசுத்த கைகளிலே பயங்கரமான ஆயுதமாக இருப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிற தம்பிமா தங்கச்சிமா, அக்கினி கிடங்குடு, அக்கினி கிடங்குடு, வல்லமை கிடங்குடு. கர்த்தருடைய நிரப்புகிறார், நிரப்புகிறார். இன்றிலிருந்து விசேஷமான ஜபாவி, இன்றிலிருந்து விசேஷமான வல்லமை கர்த்தருக்கு தருகிறார். இந்த கூட்டம் முடியும், ஆனால் இப்பொழுது உண்மையில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆவியின் அபிஷேகம் முடியவே முடியாது. நீ இந்த ஹாலை விட்டு வெளியே போகும்போது உண்மையில் இறங்க, நீ பஸ்ஸில் போகும்போது இறங்க, வீட்டில் இருக்கும்போது இறங்க, பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது இறங்க, நீ நடந்து கொண்டிருக்கும் போது இறங்க, சாப்பிடும் போது இறங்க. கர்த்தருவனை தொடர்ந்து அபிஷேகிக்கிறா, அந்த வல்லமையினால் நிரப்புகிறார். கடைசி பாயிண்ட், ஜெபித்து விட்டு கொஞ்ச நேரம் தான் நான் காரியங்களை தியானிக்க டைம். இந்த கடைசி ஜெபம் அமைதியா இருக்குள்ள, அந்த பிள்ளை கொஞ்சம் சாந்தப்படு. இப்போ கடைசி ஜெபம், இந்த ஹாலை விட்டு இப்ப வெளியே போறதுக்கு முன்னால இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் வானம் திறக்கப்பட்டு கர்த்தர் சாத்தானை, பிசாசை, உலகத்தை, மாம்சத்தை, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளின் வல்லமைகளை, பயங்கரமான மோடி மஸ்தானுடைய வல்லமைகளை தகர்த்து சின்ன பின்னமாய் ஆக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களை நம்ம மத்தியில் எழுப்ப வேண்டும். அது நீ ஆக இருக்க வேண்டும், அது நானாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, எனக்கு இரவு பகல் இதே ஜபம் தான். இரவு பகல் ஒரே மாற்றம், நான் குறைஞ்சது ஒரு 10 மீட்டர் தூரத்துக்காக
எந்த கட்டுகளோடு யார் வந்தாலும் சரி, கிட்ட வந்து நின்னாலே பேய் அதுவா தானா விழுந்துடும். அப்படிப்பட்ட வல்லமைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கூட்டங்கள் நடத்தினால் குறைந்தது ஒரு கிலோமீட்டர் ஒரு மைல் தூரத்துக்காவது நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ சும்மா படுத்திருந்தா உன்னை சுத்தி ஒரு 10 மீட்டருக்காவது அக்கினி ஜொல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி காந்தத்துக்கு ஒரு காந்தம் இழுக்கிற சக்தி இருக்கிறதோ உனக்குள் தெய்வீக சக்தி இருக்கத்தான் வேண்டும். நீ சாதாரண ஒரு மனிதன் அல்ல, நீ ராஜாவுடைய பிள்ளை, நீ ராஜாவுடைய பிள்ளை, நீ ராஜாவுடைய அக்னி பிளம்பு. ஹல்லேலூயா. லிசன், இது ஏதோ பிசாசுகளை துரத்தி மந்திரவாதிகளை தகர்த்து பெருமை அடிக்கிறதுக்காக அல்ல. ஆண்டவரே, உமக்குள் இருக்கிற பரிசுத்தமே என் மேல் ஒரு அக்னி வரமா இறங்கட்டும். உங்களுடைய தாழ்மையே எனக்கு அக்னியா இறங்கட்டும். உங்களுடைய தேவ அன்பே எனக்கு அக்னியா இருக்கட்டும். உங்களுடைய சுபாவமே எனக்கு ஒரு அக்னியாய் மாறட்டும். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நீ கடமைக்கு ஜெபிச்சா கடமைக்கு தான் இருப்ப. அது ஜெபிக்கும் போது என் மேல வந்து ஊற்றப்படுது, ஊற்றப்படுது, ஊற்றப்படுது. அப்படி நீ இருந்தனா நீ உபயோகிக்கிற பொருட்கள் முதற்கொண்டு அக்னி இருக்கு. இந்த சின்ன இந்த நான் தொட்டு போடுறது தூக்கி போடும்போது அதில் கூட ஒரு வல்லமை கத்தரனை நிரப்ப போகிறார். இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தது நல்லது, இந்த பாயில் வந்து உட்கார்ந்தது நல்லது, இந்த ஜெப விஷயத்தை கேட்கறது நல்லது. இதோ வானம் திறந்திருக்கிறது. நீ விசுவாசிக்கிற அளவின்படி எட்டி பிடித்துக்கொள். கத்தர்கள் அந்த அபிஷேகத்தை தருகிறார். பெரியவர்கள் சிறியவர்கள் சேர்ந்து கொள்ளுங்க. அக்கினிகள் நிரம்புங்க. வல்லமை உமக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை ஆவிகள், சகல வியாதிகள், சகல பிசாசுகள், மாந்திரிக கட்டுகள், செய்வினைகள், அவயமே இல்லாதவர்களுக்கு அவயத்தை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமைகள், இந்த பூமியின் சத்துவங்களை அசைக்க, வானத்தின் சத்துவங்களை அசைக்க, பூமியின் சமுத்திரத்தின் மச்சங்களின் வல்லமைகளை அசைக்க, ஈரா பல சுலாலா எங்கள் தம்பிமா தங்கச்சிமா ஒவ்வொருத்தர் மேல இப்பொழுது ஜெபிக்க ஜெபிக்க அந்த அக்னியை போட, அந்த அக்னியை போட, அந்த அக்னியை போட, அந்த அக்னியை போட, அந்த அக்னியை போட. வல்லமை இறங்கட்ட. தம்பி கத்த தருகிறா, தங்கச்சிமார் கத்த தருகிறா. பெற்றுக்கோ ஃபயர். விட்டு கொடு சரீத, விட்டு கொடு, விட்டு கொடு சரீத. இதா பதா சுலா, இதா சுலா பதா சுலா. அக்னி உன்னை கொண்டு போகிறது. ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தருக்குள்ள நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட. நாம் ஒரு பாடலோடு அடுத்த செய்தி பக்கம் போக போகிறோம். அந்த பாடல் நம்ம நேற்று பாட்டு பாடணும் என்னது, அந்த பாட்டு பாடி இயேசு ராஜா கொண்டாடுங்கள். பிரியமான ஒரு கோலையை போல பயந்து கொண்டு நடக்குமா நடக்காதா அப்படிலாம் இருக்கக்கூடாது. உன் எலும்பு நரம்பெல்லாம் துடிக்க வேண்டும், உன் ரத்தம் கொதிக்க வேண்டும், உன் இதயம் அக்னி பிளம்பாய் விடிக்க வேண்டும். நீ எதற்காக இருக்கிறாயோ இல்லையோ கத்தருக்கென்று நீ இருக்கத்தான் வேண்டும். வலிபனே ஒரு பைத்தியக்காரனாக நெருப்பாக கத்தருக்கென்று வைராக்கியமாய் முழு வல்லமையோட ஆவியில நிரம்பி அக்னி ஜுவாலையாய்மார். எஸ் இயேசு ராஜா. இந்த பாடல் பாடும்போது ஆனந்த கூத்தாடுங்கள், ஆனந்த கூத்தாடி நடனம் பண்ணி துள்ளி குதித்து பாடுவோம். கம் ஆன் எவ்ரிபடி. Yes. Come on, let's celebrate. Avi nerambu. Fire. Yes, vai. Uyarthungal. Amen. Janam Yesu Raja. Sallava vallava thurippo. Yesu Raja, nam Yesu Raja. சிறுவையில் நசுக்கி வெற்றி சீர்ந்தா துணி போல, சிறு
தரிசித்து அதை சுதந்திரித்தார்கள். இன்னைக்கு அப்படி அவங்களுக்கு முன்னால நம்மளை கொண்டு போக வச்சிருக்கிறார். இன்னைக்கு உனக்கு சைன் சிம்டம் எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த முழு இந்தியாவும் கர்த்தருக்கு சொந்தம். நான் முழுமையாய் கர்த்தருக்கு பிரகாசிக்கிறேன். எங்கு பார்த்தாலும் வெற்றி, எனக்கு தோல்வி இல்லை. ஆனந்த கூத்தாள் நடனமன் ஹாவில நிரம்பு. வாலிபனே, உனக்குள் இருக்கிற ரத்தம் அக்னியாய் மாறட்டா, வல்லமையாய் மாறட்டா. ஆர்ப்பரித்து சீருங்கள் ஹல்லேலூயா. சாத்தான எதிர்த்து மோதி பாடுங்கள் ஹல்லேலூயா. கம் ஆன் எவரிபடி, ஓ வாலிபனே, கம் ஆன், ராஜாவை உயர்த்துங்கள். எல்லாரும் கை தட்டி பாடுங்கள். கொஞ்சம்தான் சமயம் இருக்கிறது, ஆனாலும்
இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். இந்த கிரவுட்ல உங்களை நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு ஏதோ ஒன்று திட்டவட்டமா உனக்கு நடக்க போகிறது. ஏன்னா இன்றைக்கு இந்த க்ரௌடில் நீ சும்மா வரல, சாதாரணமாக வரல, கத்துடி கரம் உன்னை அழைத்து கொண்டு உன்னை தூக்கி கொண்டு உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிற கத்தனைக்கு உன்னோடு கூட திட்டவட்டமான ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்திருக்கிறார். நீ கத்தருக்கு தேவை, நீ ராஜாவுக்கு தேவை, நீ யாருக்கு எப்படியோ நீ கத்தருடைய பார்வையிலே விளையற பெற்றவன். கத்தர் உன்னை திட்டவட்டமாக இடத்தில் கொண்டு வந்து உன்னை அபிஷேகிக்கும்படி காத்திருக்கிறார். லிசன், நேரம் சட்டென்று ஓடிவிடும், ஆனால் என் வார்த்தைகளை இரத்தன சுருக்கமாய் இரத்த புஷ்டியாய் உங்களோடு கூட இடைபெடும்படி வாஞ்சிக்கிறேன். தம்பி தங்கச்சிமா, யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் ஏழு முக்கியமானவர்கள் அங்கிருந்தாங்க. அஞ்சு அரசாட்சியில் உள்ளவங்க, ரெண்டு பேர் ஆசாரியர்கள், திபேரு ராயன், லிசானியா, ஏரோது, ஆசாரியுடைய அண்ணா காய்பா, இப்படி இருந்தாங்க. ஆனா பரலோகத்தில் இருக்கிற வார்த்தை இறங்கி வந்து அவர்கள் ஒருத்தர் கூட நிற்காம எங்குமே தங்காம அந்த வார்த்தை தேடி 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 வனாந்திரத்தில் ஒட்டக மயிர் உள்ளதான உடையை உடைத்து வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் புசித்துக் கொண்டிருந்த ஒரு காட்டுக்குள் வனாந்திரத்துக்கு இருக்கிற யோவான் ஸ்நானகனை தேடி வந்தது. அதுபோல இன்றைக்கு இந்த கடைசி நாட்களின் எழுப்புதலின் வார்த்தை, எழுப்புதலின் பிரசங்கம், எழுப்புதலின் ஜபம், எழுப்புதலின் வெளிப்பாடு பரலோகத்திலிருந்து இறங்கி இங்க இருக்கிற அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பொதுஜனங்கள், பெரியவர்களே அல்ல, இங்கு காட்டிலே ஏதோ வனாந்தரத்தில் இருப்பது போல ஒரு ஜீவியம் கூட ஒன்று கூட நம்பி சார்ந்து கொள்ள முடியாது இருக்கிற உன்னை தேடி கத்தனைக்கு வந்திருக்கிறா. கத்தனைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணி வாங்கிக்கிறா. கத்த வானத்தை கிழித்து வானத்தை திறந்து உன்மேல் தண்டி அக்கினியை போடும்படி வாங்கிக்கிறா. யாராக இருக்கட்டும் நீ கத்தருக்கு தேவை, யாராக இருக்கட்டும் உன்னை கொண்டு கத்தர் ஏதோ சில காரியத்தை செய்யும்படி வாஞ்சிக்கிறார். நீ ஆயத்தமா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன தம்பியாக தங்கச்சியாக நீ இருக்கட்டும், பல விதங்களில் தோத்து பலவீனனாக இருக்கட்டும், கிறிஸ்தவ ஜீவியமே முடியாது என்று இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கட்டும், கத்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ கத்தருக்கு தேவை, நீ ராஜாவுக்கு தேவை, நீ கத்தருடைய வேலைக்கு தேவை. கத்தர் உன்னை நிரப்ப போகிறார், கத்தத்தப்படி வல்லமையால் உன்னை இடை கட்ட போகிறார். தம்பி தங்கச்சிமான், கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு அக்னியினால் நிறைந்த ஜீவியம். உனக்கு எது இருக்குதோ இல்லையோ கிறிஸ்தவ ஜீவியம் செய்யறதுக்கு ஒன்று இருந்தால் போதும், ஒரு பலத்த அக்னி, ஒரு பலத்த அபிஷேகம், பலத்த தேவ அன்பு. அந்த அன்பினால் நிறைந்த ஒரு அக்னி உனக்கு இந்த கூட்டத்துக்குள் இருக்குமென்றால் நீயே கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், கத்தனை தேடி வந்து உனக்கு அந்த அபிஷேகத்தை தரும்படி வாஞ்சிக்கிறார். நீ விசுவாசித்தா இன்றைக்கு நீ தேவனுடைய மகிமையை காண்பா. நீ விசுவாசித்தா கத்தனைக்கு உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவா. தம்பி தங்கச்சிமா, இந்த யோவானை பத்தி படிச்சா அவனுக்குள்ள விரும்பத்தக்க எந்த ரூபமும் கிடையாது, எந்த ஒரு அழகும் கிடையாது. ஆனால் சம்திங் பியூட்டிஃபுல், அவன் கத்தருக்கே வழியை ஆயத்தம் பண்ணினான். அவனுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எத்தனையோ மார்க்கங்கள் இருந்துச்சு, எத்தனையோ காரியங்கள் இருந்துச்சு, ஆனால் அவைகள் ஒன்றும் கத்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணலை. இந்த யோவான் ஸ்நானகனோ கத்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். கத்தருடைய எழுப்புதலுக்கு நீ வழியை ஆயத்தம் பண்ணுவாய். இந்த கூட்டம் முடியும், இந்த ஜெபம் முடியும், இந்த கன்வென்ஷன் முடியும், நீ போகிற இடமெல்லாம், நீ இருக்கிற இடமெல்லாம், நீ இருக்கிற உன்னுடைய சர்ச்சில், உன்னுடைய ஸ்கூல்ல, உன்னுடைய காலேஜில், உன்னுடைய ஃபேக்டரியில வேலை செய்கிற இடத்துல, இதோ கத்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவனாய் கத்தரனை எடுத்து உபயோகப்படுத்துவார். கத்தனோடு இடைப்படுகிறார், கத்தத்தனுடைய வல்லமையால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ சன்னமை, ஒருவேளை நீ நினைக்கலாம் என்ன கொண்டாத செய்வார், எனக்கு ஒன்றுமே முடியலையே, நான் சாதாரண பலவீனனாக இருக்கிறேனே அப்படி நீ நினைக்கலாம். இந்த யோவான் ஸ்நானகன் எடுத்தா அவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்யல, நோய்களை குணமாக்கல, சாசுகளை துரத்துல, மந்திரவாதிகளை விரட்டல, ஆனா அவன் ஒன்னே ஒன்று தான் செஞ்சான். அவன் தன்னுடைய அபிஷேகத்தினால், வார்த்தைகளினால்
ஒரு பெரிய சமுதாயத்தையே உறங்குகிற நிலைமையிலிருந்து தூங்குகிற நிலைமையிலிருந்து தட்டி எழுப்பி விட்டான். சக்தி வாய்ந்த மனிதனாக இருந்தான். அவன் வார்த்தைகள் அக்னியாக இருந்தது. இதோ ஒரு செத்து போன சமுதாயத்தையே அவன் தட்டி எழுப்பினான். இதோ அவனை தேடி வந்த சமுதாயத்தினர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவனுக்கு பயம் இல்லை, அவனுக்கு எந்த பயமும் இல்லை. அவனோ சக்தியோடு பேசினான். தம்பி தங்கச்சுமா, இன்னைக்கு கத்த உன்னோடு கூட இருக்கிறான். கத்த இன்னைக்கு உன் மாற்றுமடி வாங்கிக்கிறான். 400 ஆண்டு காலங்கள் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாண காலம் செய்யக்கூடாததை இவன் தனி மனிதனாக இருந்து சாதித்து விட்டான். அத்தனை நியாயப்பிரமான உலகங்களும் பாவத்தோடு பாவத்தினால் நிறைந்து அந்த கூடாரத்துக்கு முன்பாக வந்து நிற்கிற ஜனங்களை பார்த்து அது பரிகாரத்துக்காக பலிபீடத்தையும் அங்கு இருக்கிறதான பனிமூட்டுகளையும் பொருட்களையும் இப்படிப்பட்ட இவைகளைத்தான் காட்டி கொண்டிருந்தன. ஆனால் இவனோ ஏதோ பனிமூட்டுகளை பலிபீடத்தை ஏதோ பொருட்களையும் கூடாரங்களையும் பலகையும் காட்டவில்லை. இவனோ தன்னிடத்தில் பாவத்தோடு வந்த ஜனங்களை பார்த்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று தேவாதி தேவனையே காட்டிவிட்டார். ஒரு சாதாரண ஊழியம் அல்ல, சாதாரண ஒரு ஜீவியம் அல்ல, ராஜாவையே காட்டக்கூடிய சக்தி வாய்ந்த ஊழியம். கர்த்தருனை நிரப்புகிறார், கர்த்தருனை இடை கட்டுகிறார். தம்பி தங்கச்சிமா, கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறார். நீ கர்த்தருக்கு தேவை, நீ கர்த்தருக்கு தேவை. நீ உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயா? அப்பா இன்னைக்கு என்னை மாற்று மாண்டவரே. இன்றிலிருந்து கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தலின் ஆவியை தருவார். இன்றிலிருந்து ஒரு விசேஷ ஜபாவியை தருவார். இன்றிலிருந்து விசேஷ பரிசுத்த சுபாவங்களை தருவார். நீ வேறு மனிதனாகிறாய், நீ வேறு மனிதனாகிறாய். இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்தங்கிற விஷயம் இல்லை, எப்படி திரும்பி போறங்கிற விஷயம். கர்த்தருனை மாற்றி அனுப்புகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உன்னை நிரப்பி அனுப்புகிறார். தம்பி தங்கச்சிமார், இந்த யோவான பார்த்தா எத்தனையோ நாட்கள் வனாந்திரத்தில் மறைந்திருந்தான். அவனை வெளியே யாரும் காட்டல, வெளியே காட்ட முடியல. அதுபோல உன்னுடைய ஜீவியத்தில் உடைந்த வாழ்க்கை, நொறுங்குண்ட வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, ஐயோ ஒரு பரிசுத்தம் இல்லை, தாழ்த்த முடியல, பலவீனமாக இருக்கிறேன், ஜெபிக்க முடியல, இப்படி எத்தனையோ பகுதிகளில் நீ குறைவுள்ள ஒரு ஆளாக இருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் உடைந்த உள்ளத்தை பார்த்து சொல்கிறார், உன்னை தளர்ந்த உள்ளங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை நொறுங்கி போன இருதயத்தை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதோ ஒன்று அறிந்துகொள், உன்னை உடைக்கிறவர் உருவாக்குவார், உன்னை வெறுமையாக்குகிறவர் உன்னை நிரப்புவார், உன்னை காயப்படுத்துகிறவர் காயங்களை கட்டுவார், உன்னை மறைத்து வைக்கிறவர் ஒரு நாள் உன்னை வெளியே கொண்டு வருவார். உன் தேவன் சர்வ ஞானத்தோடு இடைபடுகிறார். உன்னை உடைக்கிறது உருவாக்குவதற்கென்றே உடைக்கிறார், உன்னை வெறுமையாக்குவது நிரப்புவதற்கென்றே நிரப்புகிறார். தம்பி தங்கச்சிமா, இத்தனை நாட்கள் நீ உடைந்து உடைந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடும். ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த கூட்டத்தில் இந்த பிரசங்க வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உன்னை உருவாக்குகிற நேரம், கர்த்தர் உன்னை நிரப்புகிற நேரம், கர்த்தர் உன்னை உபயோகிக்கிற நேரம். ஃபயர், 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 ஃபயர். தம்பி தங்கச்சிமா, கிறிஸ்தவ ஜீவியம் என்று கோலையை போல வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல. ஒன்று தெரிந்து கொள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்பா எப்படியாவது பரிசுத்தத்தை தந்துடும், எப்படியாவது தாழ்மையை தந்துடும், ஐயா எந்த வல்லமையும் என்னை தொட்டக்கூடாது, விசாசனை தொட்டக்கூடாது, இச்சை என்னை தொட்டக்கூடாது, ஏதோ பயந்து ஒளிந்து ஐயோ ஐயோ என்று நடுங்கி கொண்டு வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அது கோழைத்தனமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட கோழைத்தனமான வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் போதே விசேஷமாய் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். ஏதோ பயந்து ஒளிந்து அல்ல, நான் சுருக்கமாக சொன்னால் ஒரு மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஐயோ ஓ நாய் பிடித்து விடக்கூடாது, ஐயோ சிங்கம் பிடித்து விடக்கூடாது, ஐயோ கரடி பிடித்து விடக்கூடாது, அப்படிப்பட்ட கோலையான மேய்ப்பனாக அல்ல. வீரமாக அந்த வனாந்திரத்திலும் வீர முழக்கமிட்டு முன்னே சென்று கொண்டிருக்கும் போது ஒருவேளை உன் மந்தையில் ஒரு ஆடை ஒரு சிங்கம் பிடித்திருக்கும் என்றால் மற்ற ஆடுகளை பத்திரமாய் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த சிங்கம் பிடித்து கொண்டு போகிறதான அந்த ஆட்டையின் பின்னாலே, அந்த சிங்கத்தின் பின்னாலே விரட்டி 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 ஓடி போய் அந்த சிங்க கவிக்குள்ளே புகுந்து அந்த சிங்கத்தின் அண்டையை நெருங்கி அந்த தாடையை கிழித்து அதை கொன்று ஆட்டுக்குட்டியை தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீர முழக்கமாய் வரக்கூடிய வெற்றி வாழ்க்கைக்கென்றே கர்த்தரனை அழைத்திருக்கிறார். வாலிபரே எழுப்புங்கள், வாலிபரே முழங்குங்கள், எருசலேமின் ஜாமக்காரரே எழும்புங்கள், ஒரு சத்தத்தை அலறிடுங்கள்,
கத்தர் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்கக்கூடிய நேரம். இராபங்க துலாலா கத்துலா இராரா கத்துலாலா உனக்குள் யூதா கோத்திரத்து சிங்கம் கர்ஜிக்கிறார். ஃபயர் இராய் இரா கத்துலா இரா கத்துலா இரா கத்துலா இராரா கத்துலா இராபக கத்துலா பல கத்துலா ஃபயர் ஃபயர் வாலிபனே கத்தருனை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நான் ஒன்று நினைக்கிறேன், நீ விரும்பினால் நீ நேசித்தால் கத்தருடைய நிரப்புவார். நீ இந்த அபிஷேகத்தை விரும்பினால் இந்த அபிஷேகம் உன்னோடு விருப்பத்தோடு தங்கியிருக்க கத்தருவன் கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். அந்தகாரத்தின் சங்கிலிகளை முறித்துக் கொண்டிருக்கிறார். நீ இப்பொழுது பேசின வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் போது இது வார்த்தை அல்ல, ஒரு ஆள் தத்துவமாகவே உனக்கு வந்திருக்கிற உன்னோடு கூட வீர முழக்கமாக இருக்கிற தம்பி தங்கச்சுமா, நேரம் நமக்கு அதிகமாக இல்லை. ஒன்றெண்டு வார்த்தைகளோடு இந்த நேரம் முடிந்துவிடும். ஆனாலும் ஒரு காரியம் சொல்கிறேன், ஆயிரம் இச்சைகள் போராடட்டும், ஆயிரம் அசுத்த ஆவிகள் போராடட்டும், நான் விழுந்து விடுவேன், நீ முடியாது என்று நீ தள்ளாடி கொண்டிருக்கட்டும், உனக்குள் ரெண்டு ஆவியில் ஒரு ஆவி தான் இருக்கும். ஒன்று ஸ்பிரிட் ஆஃப் ரிவைவல் அல்லது ஸ்பிரிட் ஆஃப் சர்வைவல், இந்த ரெண்டில் ஒரு ஆவி தான் இருக்கும். அர்த்தம் இச்சையும் பொல்லாத ஆவிகள் மோதும் போது நான் தப்பிச்சிட்டா போதும் நான் தப்பிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அப்படி பயந்து ஒளிஞ்சு ஏதோ போற அந்த ஆவி இருக்கும். அல்லது அது போராடும் போது உனக்கே நிக்க பலன் இல்லாது இருக்கிற நேரத்தில், உனக்கே ஒன்று முடியாது இருக்கிற நேரத்தில், உன் இதயத்தை திறந்து பார்த்தா என்னோடு போராடுகிற இச்சை மாத்திரமல்ல, என்னை போல இந்த உலகத்தில் யார் யார் போராடுகிறார்களோ அத்தனை ஆவிகளையும் சேர்த்து இயேசுவின் நாமத்தில் தள்ளுவேன். அப்போ என்னை அபிஷேகம் பண்ணால் நான் எழுந்திருவேன், அப்போ என்னை நிரப்பால் நான் புறப்படுவேன் என்று நீ முழங்குவா. ஏதோ உனக்காக மாத்திரம் ஜீவிப்பது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறா. உன்னை போல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உன்னை போல எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பாய், அவர்களுக்கு ஒரு அக்னியாய் மாற்றும்படி கர்த்தர் இந்த கூட்டத்தில் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். Christian life அது இண்டிவிஜுவல் அல்ல, இட்ஸ் கலெக்டிவ். கலெக்டிவ் நீ சர்வபூமியின் மகிழ்ச்சி. இந்த ஆவி உன்னோடு போராடுவதற்கு காரணம் உனக்குள்ள இச்சை, உனக்குள்ள போராடி சாகடிக்கிறதுக்குல்ல, கர்த்தருக்கு இந்த ஆவியை அழிக்கணும்னு சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாகவே அவர் நினைத்து விட்டார். அதுக்கு ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த ஆவி அழிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில் உன்னையும் என்னையும் செலக்ட் பண்ணுறார். ஆகவே அந்த ஆவிகள் உன்னையும் என்னையும் தாக்கும்படி இடம் கொடுத்து அந்த ஆவிகள் மேல் வைராக்கிய கோபமாக எழும்பி அவர் நியாய தீர்ப்பை செலுத்துவார். உன்னை தொடுவதனால் கர்த்தர் அவைகளை தொடுவார். இஸ்ரவேல் எனக்கு முதற் பலன், இஸ்ரவேல் என் விளைவின் முதற் பலன், இதோ இஸ்ரவேலுடைய விளைவின் முதற் பலன், அதை பட்சித்த யாவரும் குற்றவாளி ஆவார்கள், தீங்கு அவர்கள் மேல் வந்தது, இச்சையின் ஆவி வாலிபனே உன்னை தொடுமென்றா கர்த்தர் அதை நியாயந்தீர்ப்பார். அது கர்த்தருடைய யுத்தம், அது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தர் உனக்கு உரதமாய் எழுமின வல்லமைகளை நியாயந்தீர்ப்பார். நான் அடிக்கடி இப்படித்தான் நினைப்பது உண்டு, எங்களுடைய சபையிலும் சொல்வது உண்டு. இந்த முதலாம் நூற்றாண்டில் ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்பி இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை நியாயம் தீர்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் போது அந்த அசுத்த ஆவிகள் முதலாம் நூற்றாண்டில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றி வஞ்சித்து அழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க. அப்போ தேவனுக்கு தோல்வி மாதிரி ஆன மாதிரி இருக்கு. ரெண்டாம் சந்ததியை எழுப்புறார், ரெண்டாம் தலைமுறை. அப்போ தேவன் அந்த ஆவிகளை நியாயந்திருப்பதற்கு அதில் சிலரை செலக்ட் பண்ணுவார். அவங்ககிட்ட எப்படி தெரியுமா அபிஷேகத்தை ஊற்றுவார், இந்த முதல் சந்ததியை பழி வாங்கினியடா பிசாசே, அதுக்கு சேர்த்து ரெட்டிப்பான கோபத்தோடு தான் ரெண்டாவது சந்ததியில் ஆட்களை தேடி அபிஷேகத்தை ஊற்றுவார். ஒருவேளை ரெண்டாவது சந்ததியில் விழுந்துட்டாங்கன்னா மூணாவது சந்ததிக்கு போகும்போது அவங்களுக்கு மூன்றத்தனையாக அக்னியை கொண்டு வருவார்.
இப்படி எத்தனையோ தலைமுறைகளை, பரிசுத்தவான்களை, ஊழியக்காரங்களை, விசுவாசிகளை, எத்தனையோ ஆவிகள் கீழே விழ தள்ளிவிட்டது. அந்த ஆவிகளை பழிவாங்க வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய மனதிலே வைத்திருக்கிறார். இது பழிவாங்கும் நாள், இது பழிவாங்கும் வருஷம். சியோனி நிமித்தம் நான் வழக்காடுவேன். இந்த தலைமுறையில் கர்த்தர் தம்முடைய வைராக்கியத்தின் அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார். இத்தனை தலைமுறை தேவனுடைய ஜனங்களை வஞ்சித்த ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை உன்னை கொண்டு நியாயந்திருக்கும்படி கர்த்தர் அக்னி அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறார். நீ விசுவாசித்தா இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த தைல கொம்பை எடுத்து உன்மேல் ஊற்றுவார். அபிஷேகம் இறங்குகிறது, ஒவ்வொருத்தர் மேல் கத்தர் நிரப்புகிறார். பழிவாங்கும் வருஷத்தை வச்சிருக்கிறார். ஆனால் தான் இப்படி சொல்லுவேன், என்ன ஒரு வியாதி, என்ன ஒரு இச்ச, என்ன ஒரு வல்லமை மோதிச்சுன்னா அப்படி அர்த்தம், இந்த மோதுகிற வல்லமைய சாத்தான பழி வாங்கணும், காலின் கீழ் போட்டு நசுக்கணும் அப்படிங்கிற தேவனுடைய பிளான். அவனை சும்மா சுத்தும் போது நசுக்க முடியாது. தம்முடைய பிள்ளைகளை தொடுவதினால், சீண்டுவதினால் கர்த்தர் நசுக்குவார். அவருக்கு ஒரு காரணம் வேண்டாம். உன்னோடு ஒரு இச்சை போராடுகிறதா, ரகசிய பாவம் போராடுகிறதா, உன் அம்மா அப்பாவுக்கு தெரியாம சில பிரச்சனைகள் வருகிறதா, நீ விழுந்து விடுவேன் நினைக்கிறாயா? இல்லை, கர்த்தர் அந்த ஆவிகளை அடமண்ண போகிறார். உன் காலின் கீழ் அந்த சாத்தானை நசுக்க போகிறார். இந்த கூட்டம் அந்த சாத்தானை நசுக்குகிற கூட்டம், அந்த வல்லமையை நசுக்குகிற கூட்டம். வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிற, வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிற. தம்பி தங்கச்சிமா, சில மேல் திட்டவட்டமான ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறேன், சில மேல் திட்டவட்டமான ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறேன், சில மேல் திட்டவட்டமான ஒரு அக்னியை பார்க்கிறேன். கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். உன் பழைய இருதயத்தை எடுத்து விட்டார், உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்திருக்கிறார். தம்பி தங்கச்சிமா, இப்படி எல்லாம் நாங்கள் ஊர் ஊரா போய் பேசுவதும், வாலிபர்களை சிறப்படுத்துவதும் தட்டி எழுப்பும் போது சாத்தான் எங்களை விட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ பேய்கள் வந்து போராடி கொண்டு தான் போகிறது. உங்களை தள்ளி விடுவேன், உன்னை கொண்டு விடுவேன், உன்னை ஊழியத்தை விட்டு விரட்டி விடுவேன், இப்படி உன் பேரை கெடுத்து விடுவேன், எத்தனையோ பேய்கள் வந்து சவால் விட்டு தான் போகிற. பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் பாதாளம் எல்லாம் வந்து நமக்கு விரோதமாய் சவால் விட்டால் நாம் பயந்திருக்க முடியுமா? நாம் சும்மா இருக்க முடியுமா? நாம் சும்மா இருப்போமா? நம் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுகிறவர்கள் யார்? நம் ஜனத்தை காக்கிறவர்கள் யார்? போராடு, போர் முனையிலே போராடு. இவைகள் எத்தனை ஆவிகள் போராடினாலும் அவைகள் உன் சுண்டு விரலை கூட தொட முடியாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன் வல பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இதோ அது உன்னை அணுகாது. ஈரா பங்க துலானா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தர் உன்னை சுற்றி வேலி எடுத்திருக்கிறார். இந்த ஆவிகள் போராடுகிறது, நாம் சும்மா இருக்க முடியுமா? யுத்தத்தை தொடர்வோம், இன்னும் அதிகமாக கூட்டுவோம். எங்கள் ஜனத்தை காக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஜீவன் போனால் பரவாயில்ல, முழு வல்லமையோடு அதற்காக பிரயாசப்படுவோம். வலிவனே, உன்னுடைய பேச்சு எழுப்புதலாக இருக்கட்டும், உன் வார்த்தைகள் எழுப்புதலாக இருக்கட்டும், 1000 போராட்டம் இருக்கட்டும், ஆனால் உன் இதயமோ பரிசுத்தத்தை வாஞ்சிக்கட்டும். பாவம் உன்னோடு போராடுவதனால் நீ அழிய மாட்டாய். பாவம் போராடும் போது பரிசுத்தத்தை விரும்பாததினாலே அழிந்து விடுவாய். உனக்கு சோதனைகள் பெருகுவதனால் நீ விழுந்து விட மாட்டாய். சோதனையின் நேரத்தில் பரிசுத்தராகிய தேவனுடைய கரங்களை பற்றி பிடிக்காததினாலே நீ விழுந்து விடுவாய். கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன், நான் உன்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறேன். தம்பி தங்கச்சிமா, எழுப்புதலை பற்றியே பேசு, எழுப்புதலை பற்றியே சிந்தி, அதை பற்றியே யோசித்துக் கொண்டு மற்றவர்கள் அதை பற்றியே பேசு. எழுப்புதல் என்பது இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எழுப்புதல் இந்த தேசத்தில் வெடிக்கும் என்றால், 4:59 வரைக்கும் எழுப்புதலுக்கு சம்பந்தம் இல்லாத போராட்டம் தான் உனக்கு இருக்கும். பயங்கரமாக இச்சை போராடும், கோபம் வரும், டென்ஷன் வரும், நிப்போமாங்க நினைச்சிட்டு இருப்ப. ஆனால் அதுக்கு மத்தியிலும் அவரை தொங்கி பிடித்துக் கொண்டு, அப்பா
அப்பா எழுப்புதலை தாரும், எழுப்புதலை தாரும் என்று அவரை தொங்கி பிடித்துக் கொண்டு அசுத்தாவிகளை அதட்டி கொண்டும் அவரை கெஞ்சி பிடித்துக் கொண்டு இருப்பாய் என்றார். அந்த சரியான நேரம் வரும்போது மடையை திறந்து விட்டது போல கத்தர் வெள்ளத்தை வெள்ளத்தை திருப்பினது போல சியோனின் சிறையிருப்பை திருப்புவார். அப்பொழுது இந்த தேசம் எழுப்புதலால் இடவார், நம்முடைய நாய் நம்முடைய ஒவ்வொரு வாயும் நகைப்பினால் நிறைந்திருக்கும். கத்தர் நம்மோடு கூட இடைவிடுகிறார், கத்தர் தம்முடைய வல்லமையை நமக்கு தருகிறார். தம்பி தங்கச்சிமார், நீ எழுப்புதலுக்குரிய ஆளா இருந்தா சோதனையின் பாதையில் தான் கத்தர் உன்னை நடத்துவார், நெருக்கத்துல தான் நடத்துவார், கஷ்டத்துல பிழிந்து எழுப்புவார். ஆனா உன் இதயத்தில் எழுப்புதலுக்குரிய நெருப்பு இருக்கும், உனக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். சும்மா குருட்டு பூனை விட்டத்துல தவணை மாதிரி தவிட்டு கூட்டத்தோட கூட்டமா சும்மா குதிச்சுக்கிட்டு அன்னி பாஷை பேசிட்டு அப்படி போக கூட குதிக்கணும், அன்னி பாஷை பேசணும், துள்ளணும், இதெல்லாம் தேவைதான். ஆனா ஒரு தரிசனத்தோட நீ செய்யணும். உன் தரிசனம் என்ன? மலையென உயர்ந்து கடலென பறந்து கொடுமை வாசமாயிருக்கிற தேசத்துக்குள் ஊடுருவி பாய்ந்து சென்று அங்கே சுவிசேஷத்தின் கொடியை மிஷனரிமார்கள் நாட்டினார்கள் என்றால் அவர்கள் கண்டது தரிசனம், கொண்டது தாகம். உனக்குள்ளும் தரிசனமும் தாகமும் இருக்கும் என்றால் எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் ஊடுருவி பாய்வா, ஊடுருவி பாய்வா, நெருப்பாக இருப்பா, வைராக்கியமாயிருப்பா. தேவ சடமே, அதை பற்றியே நீ சிந்திப்பாய். உனக்கு இந்த தேசத்தை பத்தி தரிசனம் இருக்கா? உன் ஊரை பத்தி தரிசனம் இருக்கா? உன் ஸ்கூல் காலேஜை பத்தி தரிசனம் இருக்கா? யாராவது உன்னை பார்த்து சொல்றாங்களா, டேய் கொஞ்சமாவது பூமியில வந்து நிலைங்கடா, ஏய் பிள்ளைங்களா கொஞ்சமாவது நீ சாப்பிடணும், தூங்கணும், இதை பத்தி நினைங்க. எப்ப பார்த்தாலும் பரலோகம் பரலோகம் ஆண்டவுடைய கூட்டம் இப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அப்படி யாராவது உன்னை பத்தி சொல்லியிருக்காங்களா? அல்லது ஏய் தயவுசெய்து சண்டே ஸ்கூலுக்கு வாடா, தயவுசெய்து ஜெபத்துக்கு வாடா, அப்படிப்பட்ட இடத்துல இருக்கியா? ஆண்டவரே, உம்மை பற்றி ஒரு கிறுக்கு இருக்கும் என்றால், ஒரு பைத்தியம் இருக்கும் என்றால், அது எனக்கு பிடித்தால் நலமாக இருக்கும். உம்மை பற்றியே சிந்திக்க, உம்மை பற்றியே யோசிக்க, உம்மை பற்றியே பேச, தூங்கும் போது கூட உம்மை பற்றியே புலம்ப எனக்கு ஒரு கிருபைதாரு ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்துல பாவத்துல பிசாசுக்குள்ள இருக்கிறவன் பொம்பளைக்கு இருக்கு, ஆம்பளைக்கு இருக்கு, புத்தகக்கு இருக்கு, இப்படி எத்தனையோ இருக்க பிடிக்கு பத்தி சொல்றான். அப்பா, உம்மை பற்றி இருக்கிற பரலோகத்தை பற்றி இருக்கிற ஒரு கிறுக்கு இருக்கும் என்றால் அது எங்கள் ஜனத்தை பிடிக்கட்டும் ராஜா. அதை பற்றியே நாங்கள் இயேசுக்கு பைத்தியமா இருக்க வேண்டும். அப்பா, எங்களுக்கு அந்த கிருபையை தாரு ராஜா. அதை பற்றியே பேச, அதை பற்றியே நடக்க, அப்படி ஒரு கிருபை நமக்கு வேணும். உனக்கு இன்னைக்கு தரிசனம் இருக்கா? என்னை பொறுத்தல இதுக்காகத்தான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். கல்யாணமானால் சரி, சாவு வீடானாலும் சரி, ஏதானாலும் இதே பொழப்பு தான். என்ன தெரியுமா? என் இந்திய தேசம் என் ராஜாவுக்கு சொந்தமாக வேண்டும். பாராளுமன்றம் ஜெபித்து தான் ஆரம்பிக்க வேண்டும். கேபினட் அந்தஸ்துள்ளதான மந்திரிமார்கள் அத்தனை பேரும் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். குறுகிய காலத்தில் இந்திய தேசம் பெந்தேகோஸ்தே நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும். இந்திய நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு என்று தனி சட்டங்கள் மலர வேண்டும். கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் அரசு செலவிலே இத்தனை அளவில் கட்டடங்கள் தேவாலயங்கள் கட்டி கொடுக்கப்படத்தான் வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகள் அனைத்து கடைகளும் மூடத்தான் வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பேருந்துகள் தேவாலயங்களுக்கு ஓட வேண்டும், சிறப்பு ரயில்கள் ஓட வேண்டும். எங்கு பார்த்தாலும் இயேசுவின் நாமம் சொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நாட்கள் வரத்தான் செய்யும். இவர்களுக்காக மரித்தவர் இயேசு, இவர்களுக்காக உயிர்த்தவர் இயேசு, இவர்களுக்காக ஜீவிக்கிறவர் இயேசு. தம்பி தங்கச்சிமான், இதெல்லாம் நான் சொல்றதுனால நானும் இதோ இப்படி நேர பரலோகத்திலிருந்து குதிச்சுட்டேன் நீங்க நினைச்சிடாதீங்க. நானும் இதே சிவகாசியில வளர்ந்தவன், பல கல்லூரிகளில் போய் படிச்சிருக்கிறேன், இதே மதுரையில் நரிமேடில் இந்த ஏரியாலாம் சுற்றி தெரிஞ்சிருக்கிறேன். இங்க இருக்கிற ஆரப்பாளையம் முதற்கொண்ட இடத்துக்கு வந்து பசங்களெல்லாம் கடத்திட்டு போய் சிம்மக்கல்ல அந்த ஆத்துக்கால் பாலத்துக்குள்ள போய் அடி எண்ணெய் அடிச்சு உதச்சி சண்டை போட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நரிமேடில் எங்களோட வந்து எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில்லாம் கடைசியாக சென்னைக்கு போனேன். அப்படிப்பட்ட நேரத்தில் என்னை ஆட்டி படைச்ச ஒரு பயங்கர வல்லமை, பயங்கரமான இச்சையின் ஆவி, பெண்களை பார்த்தா அவ்வளோ கேவலமான எண்ணங்கள் ஆசைகள், அவ்வளோ போராட்டங்கள். ஆனால் இந்த போராட்டத்தின் மத்தியில் கத்தரோ எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்தார். ஒரு நாள் வரும், இதை காலி பண்ணுவேன். ஒரு நாள் வரும், இதை ஜெயிப்பேன். ஒரு நாள் வரும், என்னை போல போராடுகிற தம்பி தங்கச்சிமார் ஒருத்தர் கூட நான் அற்பமாக எண்ண மாட்டேன். அவங்களை என் பிள்ளைய போல தோளில் போட்டு வளர்த்து அவர்களையும் இதே போல வெறியர்களாய் மாற்றுவேன். அப்பா, எனக்கு விடுதலை கொடுப்பீர் என்றால் எங்களுடைய சந்ததியும் அதை அப்படி மாற்றுவேன்.
அந்த வெறியோடு நான் கிளம்பினேன். ஒரு பையன் ஒரு தம்பி தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படுவீங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போன அந்த கிரௌட்ல மோசமான பையன் தான். ஆனா கத்தர் என்னை விடுவிச்சு எனக்கு இந்த கிருபையை கொடுத்தார். அதனால உங்களை ஒருத்தரையும் குற்றச்சாட்டுறதுக்கு இல்ல. சாத்தான் கோதுமைய சுலகுல புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு பேதுருவே வேண்டி கொண்டான். நான் அவனை பார்த்து சாத்தானே மொல்லமா போட விட்டு விட்டு போட அல்ல புடைக்காம இரு நான் சொல்லல, இஷ்டத்துக்கு புடைச்சிக்கோ, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படி வேண்டி கொண்டேன். இச்சை எவ்வளவு நாளும் போராடட்டும், உலகம் எவ்வளவு நாளும் போராடட்டும், சாத்தான் எவ்வளவு போராடட்டும், நீ எத்தனை விதத்திலும் என் பிள்ளைகளோடு போராடு, நானோ என் பிள்ளைகளுக்குள் நான் துவங்கின விசுவாசம் நான் முடிக்கும் வரைக்கும் ஒளிந்து போகாதிருக்கும்படி வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் இந்த விசுவாசத்தை தொடக்கி இருக்கிறார். விசுவாசத்தினால் கிளம்புங்கள், நிச்சயமாய் அந்த இச்சையை ஜெயிப்பார், நிச்சயமாய் அந்த போராட்டத்தை ஜெயிப்பார். வாலிபனே, கர்த்தர் எனக்கு கொடுத்தவர் உனக்கும் கொடுப்பார். வல்லமைகளை தகர்ப்பதற்கு ஒரு கூட்டம் ஜனத்தை எழுப்பிவிட்டு நான் மறிக்க வேண்டும். அப்பா, அந்த நெருப்பை எங்களுக்கு தாருமாண்டே. ஆகவே யாரும் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் பயப்படாதீங்க. அழைப்பு இருந்தா ஊழியத்துக்கு வா, போராடு, வைராக்கியமாய் கர்த்தருடைய படைகளை வீர மரணங்களை நாம் ஏற்போம், வீர சாவுகளை நாம் ஏற்போம். போலையை போல வாழ, அவன் கட்சிக்கும் இயக்கத்துக்கும் துன்மார்க்கத்தும் கல்லுக்கும் மண்ணுக்கும் கொள்கைகளுக்கும் அவன் ஜீவனை விட்டு கொண்டிருக்கும் போது ராஜாவுடைய கல்வாரி சிலுவையில் அவரை கசக்கி புளித்து கொடுமையாய் கொலை செய்து அந்த இரத்தத்திலே கல்வாரியிலே மலர்ந்த மலர்களே புறப்படுங்கள், தேசம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ கத்த நமக்காகவே இருக்கிறார். நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் வீர முழக்கமா இருக்கட்டும், இந்த தேசத்தை கலக்குகிறதாக இருக்கட்டும். ஆகவே நான் இதோடு சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. இதை பற்றியே யோசிங்க, இன்னும் கத்த நிறைய வெளிப்படத்தில் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஜோமன்வோம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் கிருபியாய் கொடுத்த இந்த வாலிப கூட்டத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எத்தனையோ காரியங்கள் இன்னும் பலவீனர் குறைவுள்ளவர்கள், ஆனால் ஒரு காரியம் தான் எங்களுக்கு உண்டு. நிச்சயமாகவே எங்களுக்குள் இதை ஆரம்பித்தவர் முடிப்பீர். இந்த முழு பொறுப்பும் உம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. நாங்கள் திட்டவட்டமாய் வெற்றி வாகை சூடுவோம். எங்கள் வெற்றியின் வேந்தனோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். அந்த நாள் சீக்கிரமாய் வருகிறபடி நாள் ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்திலும் யாராவது கர்த்தருடைய அழைப்பை பெற்று தயக்கமாக இருந்தார், இன்றைக்கு ஒரு புது தீர்மானம் எடுத்து ஊழியத்துக்கு அடியெடுத்து வர உதவி செய்யும், ஆஸ்வதித்து நடத்தும். இந்த ஏரியா எங்கும் பரிசுத்தம் என்று எழுதும். மீதியான நேரம் கொடுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க ஒரு நிமிஷம் இப்படி.